சரியான விஷயமா? இன்னைக்கு ஒருத்தன் கடதாசி எழுதான பாத்தியா ஐயா? பாக்கலீங்களா? இத பாருயா, இந்த ராவ் பகதூர் கே ராமசாமி 25 வருஷமா நூல் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். இந்த பய என்கிட்ட பிளாக் மார்க்கெட் பண்ண பாக்குறான். பய கொல்ல தெருவிலேயே ஊசி விக்க பாக்குறான். என்ன எழுதிருக்கான்? உன் தொப்பிய எழுதியிருக்கான். மேனாட்டுக்கு போய் பாரிஸ்டரா திரும்பி வர என் நேரம் யாகும்? ஒரு அப்பளம் முறிக்கிற நேரம் ஆகுங்க. நீ முழுங்கறதுலயே இரு. அப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு வரதட்சணா 1000 ரூபா கொடுப்பான். 1000 ரூபா இந்த ராவ் பகதூர் ராமசாமியே கிழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க சந்தேகம்? என்ன சொன்ன? இல்லைங்க, நம்ம சின்னையாவுக்கு வரதட்சணை ஒரு 5000 ரூபா கொடுத்தா அது அப்பளத்து முதலாக முடிய போகுது. நான்சன்ஸ். பாரட்ல கண்ணனுக்கு 10000 ரூபா வரதட்சணை ஏன் வாங்கப்படாதுன்னு உமா நான் கேட்கறேன். கேளுங்க, ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இந்த 10000மோ ரொக்கமா ஜாமீனா அல்லது புரோ நோட்டா? வாய், ரொக்கம் 10000 ஐயா, முட்டாத்தனமா உடராத. எதுக்கும் இது வேணும்னு. பிகம்பையா வீட்டுல இருந்து ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க. அம்மாவை பார்க்கணுமா? இந்த அம்மாவில ஆட்டுக்குட்டியும் இல்ல, போச்சல வெளியில வர சொல்லு. ஓ, நம்ம திகம்பர் வீட்டுல இருந்தா? வர சொல்லு, வர சொல்லு. ஆமா ராணி, இந்த பொண்ணு யாரு? உஷா தேவி. ஓ, உஷா தேவி. அப்போ அருணன் உனக்கு ஒரு அண்ணா இருக்கணுமே? அது புராணத்துல. புராணத்துல என்ன? அவரை உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியும் தெரியும். ஏன் தெரியாது? சர்க்காரு கொடுக்கற உபகார சம்பளத்துல டாக்டர் வேலைக்கு படிக்கிறான்னு கேள்வி. ஆனா பையன் ரொம்ப புத்தாரி. என்ன மெதுவா சொல்றீங்க? எங்க அண்ணாவை போல புத்திசாலி உலகத்திலே கிடையாது. இந்த குட்டிக்கு அவங்க அண்ணா மேல எவ்வளவு பிரியம் பாத்துக்கலாப்பா? எனக்கு மட்டும் என்ன, நீங்க கூட அவர் நேர்ல பார்த்தா அப்படித்தான் பிரியப்படுவீங்க இல்ல ராணி? ஆமாக்கா, உங்க அண்ணா கூட அவர் ரொம்ப சிநேகிதமா. ஆமாக்கா. தம்பியா, நீலா அதை வாங்கி பாரு. பாஸ் ஜெம்மே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஸ், கமிங் டுமாரோ மெயில், கண்ணன் மட்ராஸ். நானே வந்து உங்க அக்காவுக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன். ஏப்பா, ஏன் அனாவசியமா சிரமப்படுறீங்க? நம்ம அண்ணாவுக்கு கமலாவே கல்யாணம் பண்ணிட்டா. கமலாவா? எந்த கமலா? எங்க அக்கா கமலா. உங்க அக்கா கமலா? ஓஹோ, திகம்பர் மகளா? உங்க அக்கா கமலாவுக்கு உங்க அப்பா மாதத்தின 15000 ரூபா கொடுப்பாரா? 15000? அம்மாடி, இன்னும் எங்க புள்ள தெருவில் நடக்குது. ஏப்பா, பணம் தானா பெருசு? கமலா நல்ல குணசாலிப்பா. நீலா, நீ சும்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணம் பண்ணா இப்ப சில பேர் பண்றாங்களே வரட்டுத்தனமா வாழ்க்கை ஒப்பந்தம், அத மாதிரி வெறும் மாலை மாத்திர வேலைன்னு பாத்தியா? இது கன்னியாதானம், இதுக்கு வரதட்சணை அவசியம் தேவை. நீ சும்மா இரு. இப்படி வரதட்சணை கொடுத்து கொடுத்து
எத்தனை குடும்பங்கள் ஏழை ஆயிட்டாங்க தெரியுமா? அதே போல வரதட்சணை வாங்கி வாங்கி எத்தனை குடும்பம் பணக்காரர் ஆயிட்டாங்க அது தெரியுமா? இந்த பாரம்மா, வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதை மீறலாமோ? அது மகா பாவமாச்சு. அப்படி சொல்லியா? எதுக்கும் இது வேணும். அப்பா, உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு இருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். நீதான் கல்யாணமே வேணாம் நெட்டிய. அந்த தைரியத்துல தான் இப்படி பேசுறீங்களா? ஆமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அப்படி உனக்கு என்னதான் ஆத்திரம் வந்தது? எங்க பிள்ளை ஐயா, ஈஸ்வரன் எனக்கு 8 பொண்களை கொடுத்து 5 மேல அரசன் ஆண்டின்னு உங்களுக்கே தெரியும். எப்படியோ 6 பொண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கையில மடியில இருந்த பணங்காசெல்லாம் அதுலயே செலவிஞ்சு போய் கடனாளியாவும் ஆயிடுச்சு. இன்னும் 2 பொண்கள் பாக்கி. அதுல கடைசி பொண்ணு ராணிய பத்தி இப்ப கவலை இல்லை. இப்ப கமலாவுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். வரதட்சணை என்னையா கொடுப்ப? வரதட்சணையா? ஏதோ 4 பையங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர தட்சணையை கொண்டு வயிற வளர்த்து வர்றேன். நான் வரதட்சணைக்கு எங்க போறது? எங்க கண்ணனுக்கு 1000 கொடுக்கறதுக்கு ஆள் கியூ வரிசையில நிக்குது ஐயா. ஏன்னா பையன் அழகா இருக்கா, சாதுவா இருக்கா, எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கா, நாளைக்கு மெயில்ல இங்க வர போறா ஐயா. கண்ணன் பாஸ் ஆயிட்டானா? என்னையா நான் பாஸ் ஆயிட்டான்னு சொல்றேன், மூஞ்சி ஃபீஸ் ஆயிடுச்சே. எங்க பிள்ளை, ஏன் பொய் சொல்லணும்? தரித்திரமே மனுஷனுடைய பண்பு கெடுது. கண்ணன் ஃபெயிலா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி ஐயா? ஃபெயிலான பையனுக்கு கிராக்கி குறையும், அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். இப்போ அந்த அல்ப ஆசைக்கும் இடமில்லை. அது போகட்டும். எங்க பிள்ளை, உமக்கு தெரிஞ்ச வரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், ரொம்ப புண்ணியமா இருக்கும். ஓ, சொல்றேன். சொன்னா என்ன தருவீரு? உமக்கு நான் என்னத்த தர்றது? எங்கிட்ட இருக்கிற ஆஸ்தி ஒன்னே ஒண்ணுதான். என்னையாது? தரித்திரம். அட போய்யா, அதையே எனக்கு அதை நீரே வச்சுக்கோ. ஆமா, உம பொண்ணுக்கு என்னையா வயசாகுது? 16 வயசுன்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்ப 19 வயசு ஆச்சு. அடு அப்பா, இந்த 19 வயசுக்குள்ள என் பொண்டாட்டி 3 பிள்ளைய பத்தி செத்தும் கூட போயிட்டாள. ஒரு யோஜனை, ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ள, வரதட்சணை இல்லாமலே ஏற்பாடு பண்ணலாம். வேணும்னா 2 செலவுமே போட்டுக்கு சொல்றேன் அவரை. ஆஹா, எங்க பிள்ளை, இந்த உதவிக்கு உமக்கு என்ன கைமாற்றிய போறேன்? மாப்பிள்ள யாரோ? வேற யாரும் இல்ல, நம்ம மேல தெரு விருதாஜன் இருக்காரு. ஆமா, அவருக்கு 5 தாரமா ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சின்ன பொண்ணா தேடிக்கிட்டு தெரியுறாரு. அவருக்கு 80 வயசுக்கு மேல இருக்குமே. இருக்கட்டுமே, வரதட்சணை கொடுக்க முடியாத போது வயசா பார்த்தா முடியுமா ஐயா? அட, ஏதாவது ஒரு தியாகம் பண்ணித்தானே ஆகணும். 80 வயசு கிழவருக்கு நான் என் பெண்ணை தியாகம் செய்வதா? விவாகமான மறுதினமே கைன் பெண் கோலத்தில் அவளை நான் என் கண்களால் பார்க்கணுமா? என்ன செய்யறது, இந்த சந்தர் தான் பிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டான். இந்த சர்க்கார் உபகார சம்பளத்துல படிக்கிறவர் இவரு தானா? எங்க அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். வணக்கங்க. மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆள் யாரு சித்தப்பா? இவர் தான் இந்த ராவ் பகதூருக்கு உக்ரான பகதூரோ? அது மட்டும் இல்லைங்க, அடுப்பங்கிற பகதூர் கூட அடியேம்மா. எங்க வீட்டு கணக்கர். ஆமா, ஸ்டேஷன்ல இருந்து நடந்தா வந்தீங்க, ஒரு வண்டி வச்சுக்கிட்டு வரப்படாது. நான் தாயா வேணாண்ண? அட, ஒரு போட்டராவது வச்சுக்கப்படாது. அதுவும் நான் தாயா வேணாண்ண? ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு புது ராவ் பகதூர். அவர் அந்த காலத்துல சுங்குடி புடவைய தலையில சுமந்துகிட்டு தெரு தெருவா நடந்து வித்து தானே துட்டு சேர்த்தாரு. அந்த பழக்கம் பையனுக்கு வர வேணாம்,
ஆகையினாலதான் அவனை நடத்திய கூட்டிட்டு வந்த எப்படி நம்ம ஐடியா. சின்னையா, இவர் என்ன அப்படி பேசிக்கிட்டே இருக்கா? கொத்துற அவன் எப்ப அப்படித்தான். சரி, எல்லாரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் காபி சாப்பிடலாம். உங்க வீட்டுல காபி கூட இருக்கா? கணக்கா, என்ன துமுரு உனக்கு? கொஞ்சம் கணக்காவே பேசு. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க கஞ்சியோ கூழோ பிரத்தியாருக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுப்போம். நீயும் உங்க எஜமான இருக்கீங்களே, அட எங்க அப்பா இருக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களே? சந்தர், இப்படி எல்லாம் பேசப்படாது. சும்மா இருங்க சித்தப்பா, மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதை கத்து கொடுக்கணும். நான் வரேன் சந்தர், நேரமாச்சு, அப்பா கோச்சுக்குவேன். போடா பாப்பா, போயிட்டு நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வா. நான் எழுதின வசந்தகான புத்தகத்தை கொடுக்குறேன், படிச்சுட்டு அபிப்பிராயம் சொல்லு. எல்லா பத்திரிகைக்கும் கொடுக்க போறேன். ஓகே, வாங்க சித்தப்பா. ஐயா, அப்ப நான் சொன்ன விஷயம், இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வராரு, அது உண்டு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சித்தப்பா மாப்பிள? நம்ம கமலாவுக்கு. நம்ம கமலாவுக்கா? ஆமா. எல்லாம் கணக்க ஏற்பாடா? மாப்பிள்ள யாரு? நம்ம மேலத்திரு விருத்தாச்சலம் இருக்காரு. அவரோட பேரனா? அவன் பொல்லாத போக்கிரி பயலாச்ச. அதனாலதானே அவர் தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். யாராவ தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். தாத்தாவுக்கா? அந்த ஆளுக்கு வயசு 80 மேல இருக்குமே. ஆனா அந்தாங்க நல்ல எக்ஸசைஸ் பாடி குங்கோங்க மாதிரி இருக்காருங்க. என்னையா அது, மருந்துக்கு கூட ஒரு பல்ல பாக்க முடியாது. எதுக்குங்க, பிறந்த காலம் அப்படியே தாண்டவ மாடுது. அப்படிங்களா? ஏன் சார் கணக்கப்பில்ல சார், இந்த கல்யாண பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கமிஷன் உண்டா? ஆசீர்வாதத்தோட சரி. அடக்கை மூஞ்சி மோர கட்டையும் பாரு. 80 கிழவனுக்கு கொண்டுகிட்டு போய் ஒரு பச்சகிளிய பலி கொடுக்கறதாவது. சித்தப்பா, இந்த கல்யாணம் நடக்கிறத விட கமலாவுக்கு நம்ம கையாலேயே விஷத்தை கொடுத்து கிணத்துல தூக்கி போட்டுடலாம். கல்யாணம் கல்யாணம் ஒண்ணு வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க போகலாம். ஏ கணக்கா, உன்னை நான் மறுபடியும் மீட் பண்றேன், வரண்டா. டேதான் இந்த பாசங்க பாட்டினத்துல போய் போன எழுத்த கத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க உங்களை? இல்ல, இங்க இங்க என்னயா காட்டுத்தனமா கத்துற? இல்ல தூக்கு, இதெல்லாம் தூக்கு. மதுரை பெண்மணியின் பரிதாப மரணம், ராதாவின் தற்கொலை, மகளுக்கு வரம் கிடைக்காமல் தந்தை படும் துயரத்தை கண்டு மனமுடைந்து உடம்பில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்ட பேதையின் கதை. அடியா பாக்கியம், உன் கதை என் கதை போல்தான் இருக்கும். எனக்கும் இன்னும் வரம் கிடைக்கவில்லை. வரதட்சணை கொடுக்க முடியாம என் தந்தை படும் துயரத்தை கண்டு நானும் தான் மனமுடைந்து தத்தளித்தேன். நம் துக்கங்களுக்கெல்லாம் தக்க பரிகாரம் தற்கொலைதான் என்று நீ வழிகாட்டிவிட்டாய். எனக்கு யோசனை ஏற்கனவே தோன்றவில்லை. நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? அலங்காரம் பண்ணி உட்கார வேண்டியது, அப்புறம் வசூலாகாத நாடகக்காரன் போல வேஷத்தை கழிக்க வேண்டியது. சரிதான், இதுவரை எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சுமார் ஒரு 10-15 இருக்குமா? 10-15 இன்னைக்கு வரப்போற அவரு 99 ஆசாமிப்பா, 99. இன்னும் ஒருத்தர் வந்துட்டா துரியோதனம் கூட்டமே படையெடுத்து வந்ததாக அர்த்தம் இல்லையா? என்னமோ அம்மா, உனக்கு பரிகாசமா இருக்கு. பார்வதி, பார்வதி, அவர் வந்துட்டார். அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி வாங்க. உங்களுக்கு பச்சு வாங்க. என்னம்மா இன்னும் ட்ரெஸ் பண்ணலையா? ஏ மாமி, வந்திருக்கிறதே பசுவா மாடா? நீ என்னம்மா, வந்த மாப்பிள்ள பேரு பசுபதி. ஓ, நீ டாக்டர்? என்ன டாக்டர்? வைத்தியக்கார டாக்டர். ஏன், வேற நல்ல டாக்டர் யாரும் கிடைக்கலையா? வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சார்
உன் பேர் என்ன? அங்க கழுங்க. சாரி, வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? கமலா. கமலா, நல்ல காம்பினேஷன். என்னங்க? இது கமலா, இது ஆரஞ்சு. ஆமா, ஆரஞ்சு 30. What's your father's name, please? உங்க தகப்பனார் பேர் என்ன? திகம்பர். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஏ சார், இதுக்கு முந்தே நீங்க ரேஷன் ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்களோ? சைலன். பதில்? என் கூட பிறந்தவங்க 7 பெண்கள். நல்ல தங்க பரம்பரை போல இருக்கு. உன் தகப்பனார் உங்களுக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என் கேள்வியெல்லாம் நான் கேட்டாலும் பாருங்க. That's my business. உங்க கேள்வியை கொண்டு போய் உடப்புல போடுங்க. சரி, செய்யறேன். உங்க பேர் என்ன? அது தேவையில்லை. மிஸ் தேவையில்லை. சமன் இல்லாம நீங்க ஆஜராடிங்க. ஜாக்கிரதை. உனக்கு படிக்க தெரியும்? தெரியும். வெரி குட். போய் ஒரு புத்தகம் கொண்டு வா. அப்படி இல்ல, இப்படி போ. சாரி. உங்க டாக்டர் நொண்டி இல்ல சார். புதுசா கண்டுபிடிச்சார். ரகுவம்சம், இது நமக்கு புரியாத அம்சம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், இதை பார்த்தாலே நமக்கு ஃபியர். மலைப்படுகடாம் வந்து உடம்பு போல இருக்கே, இதெல்லாம் நீ படிக்கிறியா? ஆமா. சரி சரி, கூடிய சீக்கிரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். இப்ப இந்த ஊசியில இந்த நூலை பரவாயில்ல, பார்வை நல்லா தான் இருக்கு. வந்துட்டீங்களா? கொஞ்சம் கலாட்டா பண்ணாம இருங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்க குழந்தைகளா? இல்ல, என் பேர குழந்தைங்க. அது எப்படி? ஏன், அவங்களே ஏதாவது டெஸ்ட் பண்ணுமா? உனக்கு சமைக்க தெரியுமா? துப்பு வச்சுட்டீங்களா? சத்தவே சத்தீங்களா? நீ சும்மா இருக்க. நான் உடனே கேட்டேன், உனக்கு மின்னல் சாதம் பண்ண தெரியுமா? மின்னல் சாதமா? தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இப்படி எத்தனையோ சாப்பிட்டுருக்கோம். மின்னல் சாதமாமே, இந்த பயிற்சி நடி இப்படி கேட்டது? இதனடா இது, இந்த பாட்டியை விட தேத்தின்னா அதிகம் ஆயாடுறா. அம்மா லவுட் ஸ்பீக்கர், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அது உனக்கு தெரியாதா? மின்னல் சாதம்னா ஆபீஸ் போற புருஷனுக்கு சொன்ன சமையல மின்னல் வேகத்துல பண்ணி போடுறதுக்கு தான் மின்னல் சாதம் பேரு. ஓஹோ, புரிஞ்சது புரிஞ்சது. எங்க அக்காவுக்கு எலக்ட்ரிக் சாம்பார், இடி பச்சடி, அர்ஜன் கூட்டு, நீட் ஏற்றாசம் எல்லாம் பண்ண தெரியுமே. உனக்கு நாட்டிய ஆட தெரியுமோ? ஓ தெரியுமே, கதகளி, மணிப்புரி, பரதம், ஜாவா, பாலி, ஹவாய், ஹூலா ஹூலா டான்ஸ் ஆடுவியோ? நல்ல வேலை, கைசு மேல கர்ணம் போடுவியா, ஆகாயத்துல அந்தர் அடிப்பியான்னு கேட்காம விட்டீங்கள. நான் சர்க்கத்துக்கு ஆள் தேடுறேன்னா என்ன? நான்சென்ஸ், இங்க யார் மணமகள்னு எனக்கு தெரியலையே. நீங்க அதை முதல்ல நிச்சயப்படுத்திக்கிண்டு எனக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க. நான் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீல, கொஞ்சம் சும்மா இருமா. சார், அவளுக்கு தெரிஞ்ச தாடகம் என்னிச்சி? கமல, நீலா.
தந்தாய் கப்பட்டமோ என்னுடனுள்ள காதலும் உனக்கே சொந்தம் உறுதி. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமே? ஓ, வேண்டா பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம். என்ன? உங்க ஃபேமிலியில உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா அத்தை மாமா தாத்தா பாட்டி இவ யாருக்காவது ஜலதோஷம் பிடிச்சதுங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதை தவிர இவாள்லாம் எந்தெந்த வியாதியால எந்த வருஷம் மாசம் தேதியில இறந்தாங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அதே போல உங்க வெப்சைட்லயும் தேதி வாரியா வியாதி வாரியா ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுங்க. சித்தப்பா ஒரு இன்சூரன்ஸ் பரம் வாங்கி ஃபில் அப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இன்னொரு ஸ்மால் மேட்டர். என்ன? உங்களால அதிகபட்சம் வரதட்சணை எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத ஒரு காகிதத்துல எழுதி அனுப்புங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதை நீங்க எழுதி அனுப்புங்க. அதை பார்த்துட்டு நான் என் முடிவை தெரிவிச்சேன். இது யார் சார்? என் அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். இவர் ஒரு டாக்டரா? இவர் யார் சித்தப்பா? டாக்டர் பசுபதி. வைத்திய 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 பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ. நம்ம கமலாவை பார்க்க வந்திருக்கேன். ஏன் கமலாவுக்கு என்ன நல்லா தானே இருந்தா? கல்யாண விஷயமாப்பா. கல்யாண விஷயமாவா? யார் இவர்? வணக்கம் வணக்கம். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க தயவு ஒண்ணும் இப்ப எனக்கு தேவையில்லை. கண்ணனுடைய தங்கையா நீங்க? என்ன சித்தப்பா ஊமையா? ஏமா பேசாம இருக்கேன். ஓ, அந்த பைத்தியத்துக்காக நான் அப்படி சொன்னேன். அதுதான் போயிட்டு இல்லை. நீ இஷ்டமோட பேசலாம். வணக்கம். வணக்கம். கண்ணன் உங்களை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களை பத்தி உஷா கூட அடிக்கடி சொல்லுவேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வராம போயிட்டேன். வந்திருந்தா ரொம்ப வேடிக்கையா இருந்திருக்கும். பாவம், கமலாவை அந்த பைத்தியம் படுத்தின பாடு. நான் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டிருந்தேன். காரணம் வரதட்சணை காக்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில ஏமாத்திட்டானே. நான் கூட கல்யாணமே வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பைத்தியத்துக்கு புத்திகரத்துக்கு அந்த வார்த்தையே மாத்திக்கணும் போல இருக்கு. மாமா நான் வரட்டுமா? நல்லது. உஷா ஜவா, நீ கூட போய் இத கண்ணன் கிட்ட கொடுத்துக்கோ. அவளுக்கே சமம், நானே கொடுத்துக்கேன். தேங்க்யூ. அந்த 80 வயசு கடவுளை விட்டா வேற வழியே இல்லை. 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 கண்ணா
தந்தாய் கபட்டமோ. தந்தர் இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்க. கமலா? ஆமா. ஏன் அடையாளம் புரியலையா? மறந்துட்டீங்க? மறப்பதா? உண்மையா கமலா? படிப்புக்காக 4 வருஷம் சென்னையிலேயே தங்கிட்டாலும் நான் உன்னை நினைக்காத நேரமே கிடையாது. ஓ, இந்த பரதநாட்டிய விட உனக்கு எவ்வளவு அழகா புரிஞ்சிருச்சு கமலா. இன்னைக்கு எங்கேயாவது கச்சேரி உண்டா? முடிஞ்சு போச்சு. அடடே, எனக்கு தெரியாம போச்சே. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கமலா, நான் மட்டும் பாவம் செய்தவனா? இல்ல, நான் தான் பாவம் செய்தேன். என்ன? நான் பெண்ணாக பிறந்ததே முதல் பாவம். என் பெற்றோருடைய துக்கத்திற்கு தானே காரணமாயிருப்பது 2வது பாவம். என் உள்ள மடம் கொடுக்காவிட்டாலும் என்னை மணப்பதற்காக வரும் விசித்திர பிறவைகளின் முன்னால் நான் ஆடி பாடி அவர்கள் உள்ளத்தை திருப்தி செய்ய முயல்வது எல்லாவற்றிலும் கொடிய பாவம். கமலா, உன் மனவேதனையை உங்க அப்பாவிடம் நீ தெரிவிக்கவே இல்லையா? அப்பா, ஏற்கனவே நொந்து தவிக்கும் அவர் உள்ளத்தில் என்னுடைய வேதனையின் சுமத்தினால் அது இன்னும் பெரிய பாவம். எப்படியாவது அவருக்கு ஒரு பாரமாக இல்லை, நான் யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன் கமலா, உன் மனதுக்கு பிடித்தமானவன் யாருமே இல்லையா? இல்லாமல் என் சின்ன வயது என்னோடு இனி பிரியாது விளையாடித்திருந்தான் ஒரு சிறுவன். ஆயுள் முழுவதும் அவ்வாறு இனி பிரியாது வாழ்வதென்று கனவு கண்டு அந்த காலத்தில் எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா நாளடைவில் அவர் குபேரனான எங்க அப்பா குசேகனான வாழும் பணம் வந்து அவர்கள் நட்புக்கு பங்கம் விளைவித்தது. இருந்தாலும் அந்த பையனின் தாயார் தாகும்போது உன்னையே அவனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று அவன் தந்தையிடம் வாக்குறுதி வாங்கியிருந்தான். ஆனால் அவர் அதை அடியோடு மறந்து விட்டார். அவர் பேராசை நாளுக்கு நாள் பெருகியது. பையனின் கல்யாணத்தை ஒரு வியாபாரமாக்கி அதன் மூலம் 10,000 கணக்கில் லாபம் திரட்டலாம் என்று திட்டமிட்டிருந்தார். அதே சமயத்தில் எங்க அப்பா என்னை ஒரு 80 வயது கிழவருக்கு கொடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார். போதும் கமலா, உன் கதையில் வரும் அந்த பாலியத்தோழன் நான் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் பரிதாபமான நிலை நினைக்கும் போது என் நெஞ்சு வெடித்துடும் போல் இருக்கிறது. கமலா, இந்த நிமிஷம் வரை நான் உன்னை மறந்ததில்லை, இனி மறக்கப் போவதும் இல்லை. உன்னை தவிர வேறு யாரையும் மறக்க மாட்டேன் என்பது உறுதி. ஆனால் அப்பா இதற்கு சம்மதிக்க மாட்டார். மதுரை பெண்மணியும் பரிதாப மரணம், ராதாவின் தற்கொலை. கமலா, நீயும் இந்த மாதிரி? செய்யவே மாட்டேன். நான் அவ்வளவு முட்டாளல்ல. என் தந்தை எனக்கு உத்தமமான கல்வியை தந்திருக்கிறார். என் தாயிடம் இருந்து பொறுமையை கட்டிருக்கிறேன். ஆண்டவன் அளித்த தைரியமும் இருக்கிறது. என் தந்தையின் அந்த 80 வயது கிழவருக்கே என்னை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் அவரோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவேன். கமலா, நீ ஒரு லட்சிய பெண்மணி. உனக்காக என் அப்பா, தங்கை, வீடு, வாசல், சொத்து, சுகம் அத்தனையும் விட என்னை சித்திரவதையே செய்தாலும் சரி, உன்னையே மணந்து கொண்டு என் அன்னையின் மேல் ஆனேன். இது சத்தியம். பரீட்சையில பாஸ் ஆயிருக்கீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார்.
கமலா போய் காபி கொண்டு வா. வேண்டாம் சார், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நான். இது ஏழை என் வீடு, இங்க எப்ப காபி சாப்பிட பிடிக்கும்? அதுக்குல்ல சார், நீங்க அன்போட எதை கொடுத்தாலும் அமிர்தமா தான் இருக்கும். வீண் சிரமம் எதுக்குன்னு தான் பாக்குறேன். ஜெபம் என்ன தம்பி, கமலாவை பாக்குறதுக்கு தினம் யாராவது வந்துகிட்டே இருக்காங்க, காப்பி குடிக்கிறாங்க, சாப்பாடும் சாப்பிடுறாங்க. கல்யாணம் ஆயிட்டமைய நாங்களும் ஆனந்தப்படுகிறோம். கடைசி வரதட்சணன்னு வர்றபோது அந்த ஆனந்தம் எல்லாம் அடிபட்டு போகுது. கமலாவிட்டே இருக்கான். எங்க நன்றிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்? மாப்பிள்ள கையில கூடமா? ஓ, அம்மா கூட சொல்லிட்டீங்களா? சத்தியமா நம்ம கிட்ட வச்சுக்காத, எங்க அப்பா கிட்ட வச்சுக்கப்போ. என்னையோ எதுக்கும் இது வேணும். ஆமாயா, இது உங்க எஜமானுக்கு ரொம்ப முக்கியமா வேணும். போய் சொல்லுப்பா. அப்படி சொல்லாதீங்க. சிட்டு போல, சிமிழ் போல, லட்டு போல பெண்கள் எல்லாம் இதுல இருக்கு. இத பார்த்து எது பிடிக்குதோ அதை பிக் பண்ணுங்க. எங்க எங்க? யோ, என் எரிச்சல கிளப்பாத, போய் அண்ணா. ஐயா கேட்டா நான் என்ன சொல்றது? அதான் அப்பவே சொல்லிட்டுனே தொலைஞ்சு போ. உங்களை ஐயா கூப்பிடுறாரு. வரேன்னு சொல்லியா? தனியா? அது தனியனா? ஆமா தம்பி, சொல்லுவேன். சொல்ல மாட்டா? கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாட்டா தம்பி. இப்ப இந்த பொண்ணுகளுடைய படம் எல்லாம் வந்திருக்க பாத்தியா? பார்த்தேன். இப்படி உட்கார். எப்படி இருக்கு? எல்லாம் ரங்கு பிள்ளைகிட்ட சொல்லிருக்கேன்ப்பா. ஆனா அந்த ஆளுகிட்ட நீ என்ன சொல்றது? எதுக்கும் இது வேணும். சும்மா என்கிட்ட சொல்ல, எப்படி இருக்கு? வய கூச்ச போடுறான் போல இருக்கு. ரங்கு பிள்ள வாய் கருமம், ரெண்ட கருமாந்திர சம்பளம் தான் கொடுத்து தொலைகிறேன். யோ, எங்கயா போய் தொலைஞ்சயோ? யார கூப்பிடுறீங்க? நீங்க இருக்கியா? ஆமா. எப்ப வந்த? நான் அப்பவே வந்தேனே. இந்த ஏன் செத்து போனமா நிக்கிற? நான் வேற சிந்தனை செஞ்சிட்டு இருந்தேனுங்க. பெரிய சிந்தனை சிற்பி ஊஞ்சிய பாரு, அணில் மாதிரி. இங்க கொண்ட என் படத்தை. யோ, காட்டினியா? என்ன சொன்னா? காட்டினேன். இதுல ஒண்ணுமே அவருக்கு பிடிக்கலையா? இங்க எடு பாக்கலாம். வரகூர் வரலட்சுமி, வரதட்சணை 10,000. ஆஹாஹா, பொண்ணுன்னா இதுல பொண்ணு, பெண்ணா இது? ஒட்டச்சிவிங்க. யோ, அப்படின்னு சின்னய்யா சொல்றாரு. என்ன ஐயா இது? தென்ன வரத்துல படந்த சீந்தி கொடி மாதிரி இருக்குது. அவர் சீந்தவே மாட்டேங்கிறாரு. சரி, அவளுக்கு புரியல. அடுத்தது. ஆமா, என்ன ஆன குட்டி? இல்ல, பெண்ணு தான். நல்லா பாருங்க. ஓஹோ, ஆனை மேல சாஞ்சுகிட்டு இருக்காளோ. தேனூர் தேவகி, தட்சணை 15,000. தேவகி எப்படி? தேவகிங்கிற பேர் சரியில்லையா? பூதகின்னு இருந்தா பொருத்தமா இருக்குன்னு சின்னையா சொல்றாரு. வடக்கறா புரியாத பய. எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன். அவருக்கு பணம் பரிசு இல்லையா? வேற என்ன பரிசா? பெண்ணு, லட்சணமான பெண்ணு தேவையா? சரி சரி, அடுத்த படத்தோடு. இந்த காலத்து பசங்க வண்டலூர் கொண்டம்மா. என்ன அது பீரங்கில சாஞ்சுகிட்டு இருக்கா? உங்க அப்பா பட்டாளத்துல இருந்தானோ? இருக்கும் இருக்கும். வரதட்சணை 20,000 ரூபாய். ஆஹா, ஏய்யா இது கூடவா பிடிக்கலையா? ஆஹா, யோ அந்த கண்ணு ஒண்ண மட்டும் பாருயா. ஐயோ, கண்ணு நல்லா புறாமுட்ட மாதிரி இருக்குங்க. ஆனா மூக்குத்தா வானக்குழா வடிவத்துல. அத பத்தி நமக்கு என்ன ஐயா? வரதட்சணை 20,000 ரூபாய் கொடுக்கறாங்க. கச்சேரிக்கு, நாட்டிய கச்சேரி, பாட்டு கச்சேரி, பந்தல் செலவு, இதுக்கெல்லாம் வேற தனியா பணம் தர்றாங்க. சின்னையாவுக்கு பெண்ணு அவரே தேர்ந்தெடுத்துட்டாராம். அட,
பய வெகு புச்சாலியா? பொண்ணு யாரியா? அத மட்டும் சொல்லலீங்க. யாருன்னு அந்த பொண்ணு? ஆனா பெண்ணு ரொம்ப அழகா இருக்குமா? அழகுன்னு சொழகம் நமக்கு என்னத்துக்கு ஐயா? வரதட்சணை என்ன கொடுப்பான்? அதானுங்க தெரியல. இங்க வாயா, இப்படி வாயா. வந்த நான் சொன்னதை கண்ணகிட்ட கண்டிப்பா சொல்லிவிடும். அவன் எந்த கழுதை வேணாலும் கட்டிக்கிட்டோம், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு வேண்டியது 25,000 ரூபாய் வரதட்சணை. அது இல்லாதபடி எந்த குட்டி கிட்டையாவது இங்க கூட்டிட்டு வந்தா வாசப்படி பிரிக்க விட மாட்டேன். தொலைச்சிடுவோம், தொலைச்சு. உன்னையும் தான் சொல்றேன், புத்தகத்தை எடுத்துட்டு வா. எல்லாம் வந்து சேர்ந்தாருங்க அப்பனம்மா. என் கழுத்தா இருக்கிறது அணைஞ்ச சுருக்கம் முதல்ல தூக்க சொல்றோம். என்னங்க பாட்டு பாடுற? ஒண்ணும் சம்பளம் வாங்கிட்டியா? வாங்கல, போன மாசம் பாட்டு இருக்கணும். கர்ப்பா, டாக்டர் சந்தர் கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் என்ன எதுக்குண்ணா? அது என் சொந்த விஷயம். ஒரு பெரிய பிரச்சனை. நேத்துல இருந்து யோசனை பண்ணி பார்க்கிறேன், சரியான பதிலே கிடைக்கல. பதில் கிடைக்கலையா? கேள்வி என்ன? அதை எப்படி சொல்றது? அப்படின்னா அசம்பிளி கேள்வியை விட ஆபத்தா இருக்குமோ? ஆமா சொல்ற, நீ வித்தியாசமா நினைக்க மாட்டியா? அண்ணா, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவன் யாரையும் வித்தியாசமா நினைக்க மாட்டான்டா. சும்மா சொல்லு. சந்தர், நேத்து உன் தங்க கமலாவை பார்த்தேன். கமலாவை பார்த்தேன். பாத்தியா? உன் கண்ணாலயா? கண்ணால தான் பார்த்தேன். ஏன்டா பார்த்த? இது என்ன கேள்வி சந்தர்? அப்புறம் ஏழ்மையிலையும் அவளுடைய மன உறுதியை கவனிச்ச நீ ஏன்டா அதை கவனிச்ச? என்னப்பா இப்படி கேட்கிற? அப்புறம் என்னடா நடந்தது சொல்லு. உங்க சின்னம்மா கூட அங்க இருந்தாங்க. ஓ, சின்னம்மா தலைமையில தான் இதெல்லாம் நடந்ததா? சொல்றதை கேளுப்பா. எப்படி சொல்றது? வாயால சொல்லு. சரி, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னையா? ஒன்னும் இல்லப்பா. உன் தங்க கமலாத. என் தங்க கமலாத? கமலாத நீயா? வடாங்க, வடாங்க. கொண்டடா கைய, கொண்டா. கண்ணா, உன் வாழ்க்கை பிரச்சனையில நான் எதிர்பார்த்த முடிவு வந்துடுச்சு. பொழைச்சு. நான் மாத்திரம் அந்த முடிவு பண்ணிட்டா போதுமா? என்ன, அந்த நான்முகனே வந்து முடிச்சு போடுவாருன்னு பாக்குறியா? அந்த நான்முக பிரம்மாவை கூட பதில் சொல்லிடலாம். எங்க அப்பாவுக்கு தான் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பதில் வெரி சிம்பிள். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இந்த அசாரத்தைய வச்சுக்கிட்டு நேரா உங்க அப்பா கிட்ட போ. போய் ஃபாதர், திஸ் இஸ் மை பர்சனல் மேட்டர். தமிழ்லயே பேசு. ஓ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? இது என் சொந்த விஷயம், இதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு கிளியரா அடிச்சுடு. அதுக்கப்புறம் உங்க அப்பா ஏதாவது சொன்னாருன்னா அப்புறம் வந்து பாடுறா இந்த சந்திரன். அட அட அட, நீ கடவுளே தான்டா. மங்களம் உண்டாகட்டும். அட போடா போடா போடா. வேண்டா, எங்க அப்பா பார்த்தி கிட்ட இருந்து எத்தனை 1000 வரதட்சணை வாங்கலாம், எத்தனை நடன கச்சேரி நாயன கச்சேரி வைக்கலாம்னு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு ஒப்புக்கொள்வாரா? இது மாதிரி பயந்தாங்குழி பசங்களுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்க? அதுக்கு சொல்லல சந்தர், எங்க அப்பா வார்த்தையை மீறதுன்னா. மீறினா என்னடா? இந்த மாதிரி பகுத்தறிவுள்ள பிள்ளைங்களுக்கு பழமையான தகப்பனார் வாய்க்கிறது சகஜம். நம்ம தான் சமயம் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை சீர்திருத்தம் பண்ணணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டான். பின்னால கஷ்டப்படுறோம் நான் இல்ல. என்னடா கஷ்டம்? உங்க அப்பா உன்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார்னு பயப்படுறியா? ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து வச்சிருந்து என்னடா பிரயோஜனம்? அட, அட்லீஸ்ட் ஒரு போர்ட்டர் வேலை செஞ்சு பழைக்க முடியாது ஒன்னால. சரி வா, போகலாம். எங்க? கமலா வீட்டுக்கு. கமலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எங்க சித்தப்பா கிட்ட வந்து கேளு. ஐயோ, அது நான் எப்படி கேக்குறது? எங்க அப்பா வந்து கேட்கணும். அட, யார் ராயமா கல்யாணம் பண்ணிக்க போறது? நீ அவங்க அப்பனாடா? எனக்கு என்னமோ சந்தர், தைரியமே வரலையே. இவனை வச்சுக்கிட்ட என்ன பண்றது? இந்த போட்டுக்க, உன் கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஹலோ சபாஷ் நீலா,
சரியான சமயத்துல அவனுக்கு வளகாப்பு போட்டீங்க, வளையல் போட்டீங்க. இது என்ன நீலா? அது வளையல் இல்லடா தம்பி, வீர கங்கணம் போட்டுக்க, தைரியம் தானா வரும். ஐயோ அண்ணா, நீ எப்படித்தான் எம்ஏ பாஸ் பண்ணியோ? சொந்த மூளைய கொண்டுதான் பரீட்சை எழுதினியா, இல்ல யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சியா? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? அப்படி இல்ல நீலா, ஒரு பெண்ணுக்காக பெற்ற தந்தையே விரோதம் செய்துவிட்டார், உலகம் என்ன சொல்லும்? தான் காதலித்த பெண்ணுக்காக தந்தையும் ஆஸ்தியையும் தியாகம் செய்த இரண்டாவது வின்சர் கோமகன், உலகம் உன்னை பாராட்டு. முதல்ல உங்க அப்பாவுக்கு பயந்த, இப்ப உலகத்துக்கு பயப்படுற, இன்னும் யாராரு பாக்கி இருக்கா சொல்லு. அண்ணா, கமலாவை போன்ற ஒரு பெண்ணுக்காக நீ எவ்வளவு தியாகம் செய்தால்தான் என்ன? இந்நேரம் உன்னுடைய ஸ்தானத்தில் நானும் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் எப்பவே அவளை கல்யாணம் செய்திருப்பேன் தெரியுமா? கல்யாணம் மட்டுமா? இந்நேரம் கடிலாக்காரில் ஜம்முன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னோட வசந்த காலம் புத்தகத்துல நவி பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிச்சியாடா? மன்னிக்கணும் அண்ணாவுக்கு பதிலா அத நானே படிச்சேன். ஓ ஐ சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மண்டு பசங்க படிக்கிறத விட உங்களை போல ரசிகருடைய விமர்சனம் தான் எனக்கு தேவை. எனக்கு ரசிக்கத்தான் தெரியுமே தவிர விமர்சனம் கூற தெரியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரி கவிதைகளை கலாவானம் பத்திரிகையில நான் அடிக்கடி படிச்சு பரவசம் அடைஞ்சிருக்கேன். அதுல ஆனந்தங்கிற புனைப்பேர்ல எழுதுறது நீங்கன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன் இட். கோதுமா அப்பா விமர்சனா, இது நமக்கு சிரமம் குறைஞ்சது. வாவா ப்ளீஸ். ஒரு சந்தேகம். என்ன? உங்க கவிதையில காதல் சக்திய மின்சார சக்தியோட கம்பேர் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? ஓ அதுவா? ஒளி கொடுத்தாலும் கொடுக்கும், ஷாக் அடிச்சாலும் அடிக்கும். தட்ஸ் ஆல். சபாஷ் வாவா. என்ன சொல்லித்தானா எனக்கு தெரியணும். பர்சனலா நானே எப்படி கேட்கறது? பர்சனலா கேட்காம கேள்விய பார்சல்ல அனுப்புவாங்க, போய் கேளுடா. பெண்ணே தான் மாமா, தங்கள் அருமை புதல்வி கமலாவை எனக்கு திருமணம் செய்து தருமாறு உங்களை மன்றாடுகின்றேன். அடரா சச்ச, அடையப்பா, இப்படி ஒரு கவியரசன் வருவான்னு தெரிஞ்சுதான்டா கம்பன் அப்பவே மண்டைய போட்டுட்டான். கண்ணா, நீ உன் அப்பாவின் அனுமதியின் பேரில் தான் இப்படி கேட்கிறாயா? இல்லை. அப்படியானால் உனக்கு கோரிக்கை வேணும். மாப்பிடை பிரியப்படும் போது அவங்க அப்பா என்ன செய்ய முடியும்? அவருடைய அனுமதி இன்றில்லாவிட்டாலும் பிற்பாடு நான் பெற முடியும். முதலில் அதை பெற்றுக் கொண்டு பிறகு என்னிடம் சித்தப்பா. கெட்டான் தர்மபுத்திரன். மாமா, வேறு ஏதாவது கேட்டு இருந்தான் கேள்வி. நானே கல்யாணம் செய்து கொள்வதாக மாமியிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நிஜம்தானா பார்வதி? அடி பைத்தியக்காரி, அவங்கிட்ட நீ எப்படி அந்த வாக்குறுதி வாங்கலாம்? அவனுக்கு ஒரு அப்பா இருக்காருங்கிறத நீ எப்படி மறக்கலாம்? அவர் இஷ்டத்துக்கு விரோதமா நம்ம கமலாவை அவனுக்கு கல்யாணம் செய்தார்? எத்தனை கஷ்டங்கள் இருங்கிறத நீ கவனிச்சியா? கமலா ஆயத்து முழுதும் கன்னியாகவே இருந்துட்டாலும் கவலை இல்லை. நம்மால இன்னொரு குடும்பம் சின்ன பின்னம் அடையறத நான் கொஞ்சம் அனுமதிக்க மாட்டேன். ஒரு அற்ப சந்தோஷத்தில் என் அறிவு கண் கூட ஆயிட்டது. என்ன இது எல்லாம்? உன்னால் தான் என்னை பெற்ற பாவத்திற்கு
நீங்கள் தினமும் கண்ணீர் வடிப்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பல பேர் அறிய நான் என்றுமே பார்த்ததில்லையே. அதை இன்று பார்க்கிறார். அவள் எவ்வளவு பெரிய மரக்கோட்டைகள் கட்டிவிட்டார். கண்ணனுக்கும் உனக்கும் தன் கற்பனையிலேயே கல்யாணம் நடத்திவிட்டார். அது நடக்குமா? ஏன் நடக்காது? இதென்ன பகிரத பிரயத்தனமா இல்ல அவங்களை படைச்சவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? கண்ணன் வாக்குறுதி பிரகாரம் கல்யாணம் நடந்தே தீரும். இனி கமலா கண்ணன் டைட்டலை மாத்திரத்துக்கு மன்னாதி மன்னனாலி முடியாது, கவலைப்படாதீங்க. மன்னாதி மன்னன் எல்லாம் கூட சொன்னபடி கேப்பானே. ஆனா அந்த ராவபகதூர் அவரோட பர்மிஷன் தானே தேவை உங்களுக்கு. அவர் மனசை மாத்த முடியுமாட்ட? மாத்தவும் முடியும், ஏன் மாத்தவும் முடியும். கண்ணா கம் ஹியர், கம் க்ளோஸ். நீ போ. நான் மாத்திரமா? அடாவும் சித்தப்பா கமான் சின்னமா டோன்ட் வரி வாங்க. என்ன ஆதாயம் என்ன? போன மாசத்துல மட்டும் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து 17,386 ரூபாய். அது என்ன 86 ரூபா? நீ என்ன சம்பளத்திலேயே ஞாபகமா இருக்கிறியா? 86 உன் வாயில பனாயில ஊத்தி கழுவ. 86 சுத்தமா சொல்லு. இந்தாங்க விளையாடாதீங்க, உங்களுக்காக என் பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியாது. நான் ஏதோ உன்ன கொஞ்சம் திருத்தலான்னு பார்த்தேன், அதுக்கு உடம்பட மாட்டா போல இருக்கு. சரி போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா. இங்கே வச்சிருக்கேன். நோட்ல உள்ள நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு வா, என் டைரியில குறிச்சுக்கிறேன். சரிங்க. பட்ட 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 பட்டம் சொல்லணும். 6 78 0 92 உள்ள சொல்லையா? 6 78 0 92 தீஞ்ச மூஞ்சி கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லு. 6 78 0 92 6 78 எதுக்கையா வர்றாத? வேற எதுக்கு இல்லீங்க, அன்னைக்கு நான் சொல்லல. என்ன சொன்ன? அவர் மகளை நம்ம சின்னையாவுக்கு கல்யாணம் பண்ணணுமா? கருமம் கருமம், காரணாவுக்கு விதி இல்லாத பசங்கள்லாம் வந்து என் கழுத்து எடுத்து தொலைகிறானுங்க. தலை விதி கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்றதாதான் யோசனை. ஆனா இது எப்படி பட்டவர்த்தனமா சொல்றது? அதுக்கு ஒரு யோசனை பண்ணிருக்கேன். அங்க உட்கார்ந்து நாசுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீ சமயம் பார்த்து இடையில இடையில என்ன அடிச்சு பேச. என்னங்க உங்கள நான் அடிக்கிறதா? நல்லா இல்லைங்க அது. நீங்க கொஞ்சம் அடிச்சு பேசுங்க. ஆளை பாரு, வார்த்தையில அடிச்சு பேசுன்னு சொல்றேன். ஓ சோரா மூச்சு விடாம பேசுறேன். ஆமா யோ, என்ன உயிர் போற மாதிரி அடிச்சு வச்சு போட்டு தொலைச்சாரு. என்னங்க உயர்தனமான காப்பித்தூர் விளம்பரம், கைக்குத்தல் அரிசி நாட்டிற்கு தேவை, நமஸ்காரம், மந்திரிகள் உபதேசம், இது தேவைதான். இது லாரியும் காரும் மோதி லாரி மரணம். நமஸ்காரம். எனது லாலா சேட்டு மரணம். ஓஹோ, ஆயா தலையிருந்த தயிர் கூட திடீரென்று காணவில்லை, போலீசார் புலம் விசாரித்து வருகிறார்கள். நமஸ்காரம். எப்படி போயிருக்கோம்? ஜயா எங்கு? நமஸ்காரம். நமஸ்காரம், கீழே உட்காருங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் ராவ் பகதூர். டாக்டர் ஐயாவா, வாங்க வாங்க. யாரு? அரே வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பெரிய மனுஷன். எங்க வந்தீங்க? என்ன ஏற்றுமதி இறக்குமதி விஷயமா கவனிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்துட்டுது. வரட்டும். ஆனா தகுந்த வரம் இன்னும் கிடைக்கல. வரதட்சணை கொடுக்கவோ வழி இல்லை. ஆஹா, ஏதாவது கடன் கடன் வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்க போல இருக்குது. அதற்காக வரல, நம்ம சௌகரியத்துக்கு தோதான இடம். தோதான இடம்?
இப்போதான இடம் எங்க இருக்கு? வேற இடம் இருக்கு. நீங்க மனசு வச்சா என்னது? நானா இந்த வயசு? எனக்கு எதுக்கு? என்ன ஐயோ, நீங்க அப்படி சொல்லப்படாதீங்க. வயசை பத்தி நினைக்கிறது காலம் இது இல்லைங்க. சும்மா கொஞ்சிருங்களே. அப்படி இல்ல, நான் சொல்ல வந்தது. ஆஹா, எனக்கு விபரம் புரிஞ்சு போச்சு. அடடடட, இத நீங்க முன்னே சொல்லப்படாதா? நம்ம வீட்டுல கணபதினு ஒரு சமயக்கார பையன் இருந்தான். அவனுக்கு போன வாரம் தான் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? அது கரெக்டா தான். உங்க பையன் கண்ணா? கண்ணா போனா இந்த பொண்ணை பெத்தவங்களுடைய உபத்திரம் என்னால தாங்க முடியல. ஒரு நாளைக்கு ஏராளமான பேர் வர்றாங்க, வரதட்சணை எவ்வளவு வேணும்னாலும் தர்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த வரதட்சணைன்னு பேச்ச எடுத்துட்டா எனக்கு நாரோசத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரிதான் இருக்கு. அது கணக்குள்ளே கூட தெரியும். இந்த வரதட்சணை வாங்குறதே சட்ட விரோதம்ங்கிறேன். அப்படி சட்ட விரோதமா வரதட்சணையை கொடுத்து உங்களை சர்க்கார் விரோதி ஆக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க சித்தப்பா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளான் இருக்காரு. எப்படி ஒரு காலனா கூட வரதட்சணை இல்லாம எங்க கமலாவ உங்க பையன் கண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு எங்க சித்தோட வேண்டுகோள். என்னது பக்க பக்கே பே 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 என்னது? அவ சொன்னதுல என்ன தப்பு இல்ல என்ன தப்புன்னு? அதுக்கு இல்லீங்க, நம்ம தரத்துக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை கொடுக்க இவங்களுக்கு சக்தி இருக்கா? வரதட்சணையா? அடக்க, வரதட்சணைன்னு காரணம் வாங்க மாட்டேன் தெரியுமா? அதனால எத்தனை குடும்பம் மொட்டையாயிருக்கு. சரி திகம்பர், ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. இந்த விஷயத்த நான் கண்ணனை தனிப்பட்ட முறையில கன்சல்ட் செய்து பாக்குறேன். நாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் சமயம் பார்த்து இந்த காலத்து பசங்க கடைசி நேரத்துல புசுக்குன்னு காலம் வாரி விட்டுருவானுங்க. அதனால என்ன, கண்ணனை இப்பவே கூப்பிட்டு நேரலயே கன்சல்ட் பண்ணிட்டா போயிட்டு? ஐயா வேண்டாம் மிஸ்டர் சந்தர், நீங்க போயிட்டு வாங்க. அடுத்தபடி அதை பத்தி யோசிப்போம். ஏன்னா அவ உங்க முன்னால பேச சங்கோச்சப்படுவான். பரவாயில்ல பரவாயில்ல, நானே வேண்டாலும் கண்ணனை கூப்பிடுறேன். ஐயா வேண்டாமே. கண்ணா, மிஸ்டர் சந்தர். ஏய் கண்ணா. அடடாடா, நீங்க எழுந்திருங்களா? எழுந்திருச்சால தேவலாம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்களே. கண்ணனே வந்து தம்பியா, நீங்க எழுந்துருங்க, மறுபடியும் எங்கேயாவது சந்திப்போம். எழுந்துருங்க, அட தூக்கி விட ஐயா. நமஸ்கார். ஹலோ சந்தர், ஏது அபூர்வமா இருக்கு? ஐயோ என்ன ஐயா, என்ன ஒரு காரியம் ஆகல, அதுக்குள்ளார பய மாமான்னு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏதோ ஒரு அவசரமான வேலையா போகணுமா? கணக்கப்பிள்ள ஐயா, நம்ம வண்டிலேயே அடைச்சிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. பரவாயில்லப்பா, அவங்க இருந்து காப் சாப்பிட்டு போட்டோம். ஐயோ, போற இடத்துல சாப்பிட்டுக்க மாட்டாங்களா? நீங்க புறப்படுங்க. நீங்க பரவாயில்ல பரவாயில்ல, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்ன முடிவு சந்தர்? உன்னை பத்தி தான். என்ன கமலாத, உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு எங்க சித்தப்பா பிரியப்படுறாரு. இந்த இன்பமான செய்தியை கேட்க எங்க அம்மா உயிரோட இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. நானும் கமலாவும் சின்ன குழந்தையா இருந்த போதே எங்க அம்மா செய்த தீர்மானம் அது. அவங்க சாகும் போது வெளியிட்ட கடைசி ஆசையும் அதுதான். என்னுடைய நெடுநாள் கனவும் அதுவேதான். அப்புறம் இதை யாரால மறுக்க முடியும்? பாத்தீங்களா, இதுதான் காலேஜ் போய்புடைய கோளா. வாஸ்தவம் தான். என்னடா தம்பி பண்றது, உங்க அம்மாவா செத்து போயிட்டாளே, என்ன செய்யறது? அவ ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா புதைச்சு போச்சு. ஏன்பா, அம்மா இறந்தா என்ன? அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதா நான் சபதம் பண்ணிருக்கேன். நீங்க வேற பெண் பார்த்தா கூட நான் வேணாம் தான் சொல்லிருக்கேன். தாயார் மேல என்ன பக்தி, என்ன விசுவாசம்! டேய் அப்பா, நீ தாண்டா கலியுக சீராமன். உண்மை, இப்பேற்பட்ட சத்புத்திரனை மருமகனா அடையறதுக்கு நான் என்ன தவம் பண்ணிருக்கணும்? அது வாஸ்தவம் தான். நீங்க தவம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி ஆசையெல்லாம் எப்படி நிறைவேறது? அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் திகம்பர். பேசுறது எங்க அப்பா தானே? நம்பாத, அவ்வளவும் டூப்புடோய். ஏனுங்க சும்மா ஊரை சுத்துறீங்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற வயறு வேற. நம்ம சின்னையாவுக்கு நீங்க எத்தனாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க? இந்த பணத்தை எல்லாம் யார் கொடுக்கறது? யாருப்பா கொடுக்கணும்? பெண்ணப்பட்டவங்க தான் பொருளையும் கொடுக்கணும். இல்லாட்டி வரதட்சணைன்னு பெரியவங்க எதுக்காக வச்சிருக்காங்க? ஆரம்பிச்சுட்டேன் அவன் பிச்சைக்கார புத்திய. எனக்கு பிடிக்காத விஷயங்களை ஏன் அடிக்கடி சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிற? அதுக்கு நீங்க வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணப்படான்னு சாத்திரம் சொல்லுது. அட, வரதட்சணை வாங்குறது சட்டவிரோதமாச்சே. வரதட்சணைங்கிற பேரால வேண்டாம், சும்மா அப்படி நன்கொடையா வாங்குங்களேன்.
நம்ம சின்னையாவே நீ சீமைக்கு வேற அனுப்பணுமே. இதை நான் மறந்தே போயிட்டேன். என் சம்சாரத்துடைய முக்கியமான ஆசை அதுதான். கண்ணனை பாரினுக்கு அனுப்பிச்சு இவனை ஒரு பெரிய பாரிஸ்டர் ஆக்குறேன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். வாக்கு தவறுதே. என்ன மிஸ்டர் ராவ் பகதூர், பிரத்தியார் செலவுல தானா உங்க பையனை நீங்க பாரினுக்கு அனுப்பணும்? உங்க இரும்பு பெட்டியை நான் இழைச்சா போச்சு. என்கிட்ட ஏது டாக்டர் பணம்? வர வர நம்ம பிசினஸ் படுத்துருச்சு. கொரட்ட விட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னமோ சொல்லுவாங்கல்ல, தம்படி நாஸ்தி தடபடம் ஜாஸ்தின்னு. அத மாதிரி ஏதோ இந்த ராவ் பகதூருங்கிற ஒரு பட்டத்துக்காக என் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காத காலத்தை கடத்திட்டு வர. உள்ள இருக்கிற கூட்டு உங்களுக்கு எங்க தெரியும் என்னயா? அப்போ நீங்க என்ன பாரினுக்கு அனுப்ப வேணாம்ப்பா. கரெக்டுடா. என்னது? அது உன் இஷ்டமா என் இஷ்டமா? அது உங்க அம்மா இஷ்டம்டா. அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும். அது இருக்கட்டும். உங்க பெண்ணுக்கு 8000 ரூபாய் நகை போடுவீங்க. உத்தம குணங்களே அவளுடைய உயர்ந்த ஆபரணங்கள். சரியான ஆளுங்க நீங்க. அந்த உத்தம குணங்கள்லாம் உங்க வீட்டோட நிறுத்திக்கிங்க. இந்த வீட்டுக்கு வரும்போது அசல் வைர நகையோட வரணும். அது வாஸ்தவம் தானே. ஏன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. அந்த மதிப்பெல்லாம் உங்களுக்கு தானே. அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாமா. எங்க அம்மா நகையெல்லாம் அப்படியே இருக்கு. பைத்தியக்கார பயம் என்னப்பா? அதெல்லாம் நீலாவை சேரணுங்கிறதா உங்க அம்மாவோட ஆசை. அம்மாவோட ஆசை இன்னும் என்னென்ன இருக்குமோ தெரியலையே. அது போகட்டும். கல்யாண விருந்து, ஊர்வலம், பாட்டு கச்சேரி, நாட்டிய கச்சேரி, சின்ன மேளம், பெரிய மேளம், இதுக்கெல்லாம் 8000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. என்ன ஐயா, வர வர ஐட்டத்துக்கு மேல ஐட்டம் நீண்டுகிட்டே போகுது. அது அவங்க அம்மாவோட ஆசை. அந்த ஆடம்பரம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணத்தை சிக்கனமாவே முடிக்கலாம். அட சும்மா இருடா தம்பி. கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணுங்கிறத நீ விரும்பல, நானும் விரும்பல. அது உங்க அம்மாவோட ஆசைடா. ஐயா குரங்கு புள்ள, ரங்கு புள்ள. ஐயா இங்க வா, என் கூட வாமே. இப்ப சொன்னிய. ஆமா. ஐட்டங்கள் ஒரு புத்தகம் நிறைய, அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளவு பணம் தேவை சொல்லு. கல்யாண செலவுக்கு ஒரு 5000, வைர நகைகளுக்காக ஒரு 7000, வரதட்சணை. அது சட்டவிரோதமாச்சே. சின்னையா சீமைக்கு போயிட்டு வர்றதுக்கு நன்கொடையா ஒரு 15000, ஆக மொத்தம் ஒரு 27000. அடச்சி, என்னையா 27000? உன் முகம் மாதிரி ஒரு ரவுண்ட் சிகரா போடு. ஒரு ரவுண்ட் போடு. 30000. 30000? ஆமா. அடுத்த வாரம் கல்யாணம். இன்னையில இருந்து 3வது நாள் காலையில சரியா கரெக்டா 30000 ரூபாய் கேஷா ராவ் பகதூர் கையில கொடுக்கப்படும். என்ன ஆச்சரியமா இருக்குது? என்ன சார் திடீர் குண்டு போடுறீங்க? இவர் என்ன நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கிறாரா, இல்ல புதையல் கதையில எடுத்தாரா? அவரு நோட்டும் அடிக்கல, புஸ்தகம் அடிக்கல. அவர் என்னைக்கும் பிச்சாண்டிதான். நான் தான் புதையல் எடுத்திருக்கேன். புதையல் நிஜமாவா? எங்க, எப்போ, எந்த இடத்துல? எங்கேயும் இல்ல. சவுத் ஆப்பிரிக்காவில என்னோட அங்கிள் ஒருத்தர் டைமண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது என்னோட மாமா, மதர்ஸ் பிரதர். அவருக்கு சுமார் 2 கோடி ரூபாய் சொத்து தேவை. அவருக்கு வேற யாரும் வாரிசு இல்ல, நான் ஒருத்தன் தான் வாரிசு. ஆகையினால அவ்வளவு சொத்தையும் என் பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டு லாஸ்ட் வீக் தான் க்ளோஸ் ஆயிட்டார். அப்படியா? அப்போ நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்? கோடீஸ்வரன்? கோடீஸ்வரனா? ஆ, கோடீஸ்வரம். இத நீங்க முன்னடியா சொல்லப்படாதா? என்ன டாக்டர் நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி தரையில உட்காந்துருக்கீங்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் உட்காந்துருக்கீங்களா? என்ன சம்பந்தி? நீங்க எழுந்துருங்க, எழுந்துருங்க. சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு பழக்கம். சம்பந்தி, 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 உட்காருங்க, உட்காருங்க. சம்பந்தி ஒரு 30000 ரூபாய் செலவு பண்றதா பிளான் போட்டேன். வேண்டாம் சித்தப்பா, நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த 30000 நான் ஒண்ணு கெட்டு போயிட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஏராளமான பணத்துக்கு இந்த 30000 ஒரு தூசி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். உங்களை போல உயர்ந்த குணம் உள்ளவங்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது டாக்டர். நான் அதோட இன்னொன்னு யோசனை பண்றேன். என்ன? எனக்கு நீலான ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு என்ன, ஒரு 5-6 வயசு இருக்குமா? 5-6 வயசு என்ன டாக்டர், இது கல்யாண வயசாகி போச்சுது. ஐ சீ. ஆமா ஆமா, நல்ல அழகு, நல்ல புத்திசாலி. அப்படியா? நல்ல ஹை
எட்டடி இருக்குமா? நீங்க நேர்ல பாத்தீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் அது வந்து பிஏ பாஸ் பண்ண போகுது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். ஆமா சார். இல்ல அதனால நான் என்ன நினைக்கிறேன், உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணனோட கல்யாணத்தை சேர்த்து ஒரே முகூர்த்தமா வச்சிடலாம் நினைக்கிறேன். என்னையா? ஆமா. நீலா தான் கல்யாணமே வேண்டாங்கிறாள. நீ சும்மா இருடா, அவளுக்கு தகுதியான மாப்பிள கிடைக்கல அதனால வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ இவரை பார்த்தாதான் அவ வேண்டான்னு சொல்லுவாளா, இல்ல அவளை இவர் பார்த்தாதான் சும்மா விட்டுடுவாரா? அவ மனச கரகரன்னு கரைச்சிட மாட்டாரு. டாக்டர் சார், உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போது அடிக்கடி இப்படி ப்ளீஸ் பண்ணுங்க. ட்ரை பண்றேன். முதல்ல கண்ணன் கமலா கல்யாணம் நடக்கட்டும். ஐயய்ய, கல்யாணம் நடந்ததாகவே நீங்க நினைச்சீங்க என்ன? யோ கணக்கா ஐயா, நீ ஜோசியர் விட்டு ஓடி போய் இந்த வாரத்துல ஒரு கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஒண்ணு கொடுங்கன்னு வாங்கிட்டு வா. அன்பின் ஆற்றலை அளவிட முடியுமா? அடே அப்பா, அதுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கா? வான்மையிலை கண்டு தோகை விரித்தாடும் கலாபத்தின் நிலையைப் போல, பற்றாத பொய்கையில் குமுதம் எதிர்பார்த்திடும் வளர்மதி உறவு போல, தேன்மலர் சுவையாலே ரீங்கார வண்டு இன்னும் தேடியே வரவில்லையே என்று தெள்ளிய மனதோடு துள்ளி விளையாடுவே செந்தலின் அலைமீதிலே. இப்படிக்கு காவியத்திற்கு அடிமையான காதலி நீலா. அன்புலையும் அதான கவிதை. இதை எழுதியது யார் கமலா? வேற யார், எல்லாம் இங்க நீலா தான். என்ன கமலா இது? இங்க நீலாங்கறியே, இந்த கமலா சொல்லல அந்த கவிதை சொல்லுது. வசந்த காலம் அதுக்கு வாழ்த்து கவிதை எழுதணும். அது தப்பா? யார் சொன்னது வசந்தமும் பெண்களும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வது தப்பில்லையே? எப்படி? இப்போ உங்க அண்ணா செய்த முடிவுதான் தவறு. உண்மையிலேயே அவர் கவிதை தான் என் மனசை கவர்ந்தது. நீலா, உண்மையை சொல்லு, உன் மனசை கவர்ந்தது கவிதையா அல்லது கவிஞனா? ரெண்டும் இல்ல. என் உள்ளத்தை கவர்ந்த உத்தம புருஷன் இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்க. அவ்வளவு பெரிய மேதாவி அவரு. அவரை நான் மீட் பண்ணே எங்க பாக்குறது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனா பாக்கலாம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி? எப்போ அட்மிட் ஆனார்? அவர் அங்க அட்மிட் ஆகல. உங்களை போல கட்சி பைத்தியம், கலை பைத்தியம், காட்டு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், காதல் பைத்தியம், இப்படி வர்ற பைத்தியங்களுக்கு எல்லாம் வைத்தியம் செய்யும் டாக்டர் பத்து பத்தி. ஓ, அவரை இங்க உடனே வர சொல்லணுமே. முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். தாராளமா வர சொல்லலாமே. ஐ அம் எவர் ரெடி. குட் மார்னிங் மிஸ் கண்ணுக்குட்டி. சரியா உஷா, உள்ள போய் நீலாவை கூட்டிட்டு. ஹோல்ட் ஆன், நில்லுமா. என் முதல் கேள்வி பொண்ணுக்கு ஆட. வானுலாவும் அங்குலிமான் வலையில் வீழ்ந்ததானே
காதல் மீதி நானே மகிழ்ந்தேனே கானத்தாலே காதலாகினேன் என்னுடைய டெஸ்ட்ல அடுத்த கேள்வி உன் பேர் என்ன நீலா உங்க அப்பா பேர் என்ன ராவ் பகதூர் கே ராம்சன் உங்க அம்மா அது தேவையில்லை உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி எத்தனை பேர் அக்கா தங்கச்சி எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் உசுரோட இருக்கிறவங்க எத்தனை பேர் செத்து போனவங்க மிஸ்டர் இத பாருங்க ஓ சீக்கிரம் நானா மிஸ்டர் கவு உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுக்குள்ள இருக்குது நான் பிடிச்சுக்கிறேன் நீங்க ஆன்சரை எழுங்க எழுங்க மேடம் ஐ எம் ரெடி டு மேரி யூ குத்து பச்சர் பாரிஸ் கார்னர் ரிட்டன் இப்ப என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல அவங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயோ பிரெஞ்சு பேசுறீங்கன்னு நினைச்சேன் அப்போ உங்க டெஸ்ட் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு கிரிக்கெட் டெஸ்ட் எங்க கொஞ்சம் எழுந்துறீங்க இங்க சிட் டவுன் ப்ளீஸ் சிட் டவுன் ஓகே இப்போ என்ன ஏன் இப்படி எல்லாம் இப்போ நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன் சந்தா என்ன பண்றது மிஸ்டர் கவு இது பெண்கள் காலமாச்சப்பா எங்க போனாலும் லேடி ஃபர்ஸ்ட்ங்கறாங்களே ஆமா எங்க நீலா காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொன்னபடியெல்லாம் நீங்க ஆடிட்டா ஆகணும் ஆமா உங்க பேரு டாக்டர் பசுபதி எம்ஏடி எம்ஏடி மேன் பைத்தியம் சுமாருங்க உங்க உத்தியோகம் லூனி டாக்டர் அதாவது நல்லா இருக்கிறவங்களை பைத்தியமாக்குவேன் ஐயோ அதான் இவ்வளவு கோவம் வரும் கட்டிக்கார மாப்பிள்ளைனா கட்டிக்கோ கட்டிக்கோ தானே கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்கார மாப்பிள்ளைனா கட்டிக்கோ வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி காதல் தந்த அம்மணி வேணும் உங்கள் கம்பெனி வந்த பெண்மணி கொஞ்சம் தின்னு பட்டாணி காதல் தந்த அம்மணி வேணும் உங்கள் கம்பெனி
my darling, I thank you, I love you. கட்டிக்கோ நாளை கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்கோர மப்பிள்ளை நான் கட்டிக்கோ மாறிடாளா சரே நக்கரமே கரம் மசாலா தும்ஹாரே ரூப்னே முஜே மாறுடலா 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 தேரா மேரா தோனோ திருப்பியக்கி ஹோ ஜானா திருப்பியக்கி ஹோ ஜானா ஹோ தேரா ஹோ மேரா ஹோ தேரா மேரா தோனோ திருப்பியக்கி ஹோ ஜானா திருப்பியக்கி ஹோ ஜானா ஏ லைலா நானே மஜ்னு ட்ராஜடியே வேணோ நமக்கு ட்ராஜடியே வேணோ நானே மஜ்னு ட்ராஜடிக்கு வேணாம் நமக்கு ட்ராஜடிக்கு வேணாம் கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்காரம் பிள்ளைன்னா கட்டிக்கோ ஏன்டி ஒக்கட்டே தலைநொப்பி வந்தே யுவதி நீ மாவு பூர்ண சந்திரோதயம் தருணி தனு காந்தி சேம சுந்தர ரசம் ரமணி வால் ஜடையே மகர ஸ்வஜம்போ லலலானி பிரேம லக்ஷ்மி விலாச ரசமோ கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்கோர மப்பிள்ளைனா கட்டிக்கோ கோனிக்கு தூ முக கழானி நான் ரூபத்திற்கு பார்வதிக்கு சரஸ்வதிக்கு ஊர்வதிக்கு திலோத்தமைக்கு கோனிக்கு தூ முக கழானி நான் முக கழானி நான் சுவாமி நனக்கு ஏனு கொத்தா இல்லை குஞ்சரத்த பொம்மை கேளே எல்லார ஜான குசலத்த பொம்மை கேளே குஞ்சரத்த பொம்மை கேளே எல்லார ஜான குசலத்த பொம்மை கேளே காவேரி ஹொளையாகி ஹரிதார ஹுடுகி அட்டேரினாகி வந்து தடதேனே பழமீனாகி நீ மிஞ்சிதர ஹுடுகி நா சின்னதா காளாகி ஹிடிதேனே 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 என்னங்க ஹிடிதேனே கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்கார மாப்பிள்ளைனா கட்டிக்கோ என்ன சாரே குறைச்சு வெறுதே இருக்கமோ நாயர் சொன்ன வளைஞ்சு வரும்போ கால கஞ்சி கருகிட்டில்ல ஆயுதம் கொண்டு கலம்பித்தவனம் ஆயுதமாசு கணத்திலறிஞ்சோம் வரல் வலிச்சு குளத்தில் மறைச்சும் சுட்டு தலைக்கும் வெள்ள மகேஷம் குட்டிகள் தன்னோட தலையில் ஒழிச்சு அஞ்சா ஒண்ணும் செய்யலானா என்ன நீ வேலி கழிக்க கட்டிக்கோ நாளை கட்டிக்கோ ரொம்ப கட்டிக்கார மாப்பிள்ளை நான் கட்டிக்கோ மூளையே லூஸ் ஆயிடும் போல இருக்கே மனுஷனின் மூளைக்கு மெக்கானிக் நானே லூசான சூவெல்லாம் கைதாக்கி விடுவேனே எல்லா பாடையிலும் நான் பாடல்கள் பாடுவேனே லொல்லி பப்பி போறவே தில்லானா தீம் தீம் தரண திதன தீம் அதம் தீம் தீம் தரண தோம் தீம் தக தீம் நுதன தகடஜம் தகஜம் இது தில்லானாவா அரச மரணா உனக்கு அழகு வேந்து நீ எனக்கு பரிசம் போட்டு மாலையிட்டீனா புருஷனாக ஆகுறடி ஓ சிலுக்கு சித்தா ஜிப்பா ஓ சிலுக்கு சித்தா குப்பா ஓ தில்லா ஓ தில்லா ஓ ஜிந்தகில்லா ஜில்லா ஓ ஜினுக்கு மினுக்கு திலுக்கு பிலுக்கு ஜிடா கிடா வாதா ஜோகா சுனா பனா ஜனா பனா ஜும் 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 தடக்கா
கட்டிக்கா. கட்டிக்கோ தாலை கட்டிக்கோ, ரொம்ப கட்டிக்கோர மாப்பிள்ளைனா கட்டிக்கோ. தூணை கட்டிக்கோ, கல்லுல முட்டிக்கோ, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை எட்டிப்போ. You are unfit. Get out. இதுக்கு நான் சரியா படிக்கு படி வாங்கல, நான் டாக்டர் பசு இல்லை. என்ன நீலா இது, இப்படியா ஒரு மனுஷனை அவமானப்படுத்துறது? அன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினானே, அது மட்டும் நியாயமா? என்ன இருந்தாலும் அவர் ஆண் பிள்ளை. அந்த பழைய காலம் மலையேறி போச்சுமா, இப்ப ஆணும் பெண்ணும் சரிசமானம். உன் போன்ற அபலைய ஒருத்த அவமானப்படுத்தினா அவனை பெண்ணுலகமே திரண்டு வந்து பழிவாங்கும். என்னமா ரொம்ப டேஞ்சரா பேசுறீங்களே, இனிமே நான் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா தரணும்? அதானே, என்ன உங்களுக்கு தெரியுமே? ஆமா, நம்ம கமலா கல்யாண விஷயமா என்ன செய்ய போறீங்க? ஏமா கமலா, அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போறாங்களே, எப்ப வருவாங்க? அஷ்டஜாம பூஜை முடிஞ்சுதான் வருவாங்க. ஓஹோ கமலா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஐயா, என்ன நீங்க இதுக்குள்ள? என்னமா கமலா, ஏதாவது சிவம் பண்ணிருந்தா கொண்டுட்டு வாப்போ. இதோ கொஞ்சம் கூட தெரியலையே. கலாவானம் பத்திரிகையில அடுத்தபடியா எதை பத்தி எழுத போறீங்க? ஓ அதுவா, ஒரு ஏழை குறுக்கு வழியில கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்கிறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது இன்னும் ஏட்ல வரல. அதுக்கு முன்ன எங்க வீட்டுல வந்தாச்சு. என்ன, நீங்க தான் நேத்தே கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? ஆமா, உங்க அப்பாவுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுக்க போறீங்க? வெரி சிம்பிள். நாம அம்மா உஷா, தாய ராணி ரெண்டு பேரும் உள்ள போய் டிஃபன் ஆயிட்டா பாத்து வாங்க போங்க. குழந்தைகளா லட்சணமா கிளவி மாதிரி. இதுதான் நம்ம டெக்னிக்கல் சீக்ரெட். எப்படி நம்ம பிளான்? படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி மட்டமான செயல்ல இறங்குறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வையின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால இது ஒண்ணும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியவங்க சொன்னாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உலக அனுபவம் இல்லாத பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுபவம் எல்லாம் சிறைவாசத்துக்கு தான் வழிகாட்டுன்னு நான் நினைக்கிறேன். சிறைவாசங்களை எல்லாம் அனுபவிச்சாதான் பெரிய தியாகி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த புலிய பார்த்து நீங்க பூனைன்னு நினைச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். சிவன் தயார், எல்லாரும் சாப்பிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன்ல உப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்திலே என்ன நான் நினைக்கிறேன். டீ எப்படிங்க? பலே பலே குட்டி. என்ன? அவ குட்டி நல்ல டீ. கலாபமயிலும் மேகத்தை கண்டு ஓடாதென்று நினைக்கிறேன், இனி ஓடாதென்று நினைக்கிறேன். வானில் புலாவிடும் தாரா, இதயவானில் புலாவிடவாராய். இன்பவானில் புலாவிடும் தாரா, இதயவானில் புலாவிடவாராய்.
உள்ளற வாழ்வினில் அவசியம் ரெண்டு, இதன் யோகத்தினாலே மூன்று. கண்ணாலே விளையாடும் ராஜா நீ என்னாலும் வாடாத ரோஜா, கண்ணாலே விளையாடும் ராஜா நீ என்னாலும் வாடாத ரோஜா. இன்ப காவியமே இதய ஓவியமே, இதய ஓவியமே அன்பாக பண்பாடும் காவிலே, அமுத காவிலே நிலாவை பிரிவது கூடாதென்று நினைக்கிறேன், போக கூடாதென்று நினைக்கிறேன். கவி பாடும் கேள்வியாலே, கவி பாடும் கேள்வியாலே கவர்ந்திடும் செல்வமே. கலை வீது சந்திரனாலே ஓ சந்திரா, கண்ணிந்ததன் உள்ளமே நாளும் வாடாத ரோஜா, கண்ணாலே விளையாடும் ராஜா நீ என்னாலும் வாடாத ரோஜா. மலரின் அழகாலே மதுவின் சுவையாலே, மலரின் அழகாலே மதுவின் சுவையாலே வண்டிரிங்காரமே செய்யும் பூவாவிலே, நிலாவை திரிவது கூடாதென்று நினைக்கிறேன், போக கூடாதென்று நினைக்கிறேன். என்னடா பேசுற நீ, கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக நான் திருடன் ஆகணுமோ? நீ என்ன பேசுறேன்னு யோசனை பண்ணி பாடுறா. நாளை காலையில உங்க அப்பா கையில 30,000 ரூபாய் கொடுக்காட்டி இந்த கல்யாணம் நின்று போய் கமலாவை பிணப்பரத்துல தான் நீ பார்க்க முடியும். என்ன சந்தர் மூளை குழப்பறிய? என்ன இந்த கோழையை நம்பி நான் குறுக்கவன் நம்பா? என்ன அடிக்கணும்ல? நல்லா யோசனை பண்ணி பாரு. என் வீட்டு இரும்பு பெட்டியில நானே கண்ணை வைக்கிறதா? டேய், இரும்பு பெட்டியில நீ கண்ணை வைக்கலடா, உங்க அப்பாவோட இரும்பு நெஞ்சத்துல கண்ணை வைக்கிறேன். இது வெளியில தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. மடையா, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அளிக்கிறார் நீதிபதி, அவரை யாராவது கொலகாரன்னு கேவலமா பேசுறாங்களாடா? போட, உன் உபமானத்தை எல்லாம் கேட்டா நான் அவமானம் அடைய வேண்டியது. திருடுறதும் குற்றம் தானே கண்ணா? நீ இப்ப செய்ய போறது திருட்டே இல்ல. இரும்பு பெட்டியில இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து அதுக்கு சொந்தக்காரர்கிட்டயே திருப்பி கொடுக்க போறோம். அவர் இந்த கையால பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கையால உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறார். இதை யாராவது திருட்டுன்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும்னாலும் சொல்லு, என் மனசு என்னமோ துணியல. டேய், துணிஞ்சு சும்மா விளாசுடா, உனக்கு தூக்கு தண்டனை வந்தா நான் ஏன் தலையை கொடுக்குறேன்? என்னமோ உன்னை நம்பித்தான் கண்ணை வைக்கிறேன். நீ தான் கடவுள் மாதிரி சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வராம நான் பாத்துக்கிறேன் உன் வேலையை கவனி. விஷ் யூ சக்சஸ். தேங்க்யூ மச்சான். பயந்தாங்குடி பாய்
சொல்லியாச்சா? ஐயோ சத்தியமா நான் ஒண்ணும் திருடல நிலா. நான் உன்னை விட மாட்டேன். வேண்டாம் நிலா, என்னை விட்டுடு. உன் காலை பிடிக்கிற இனிமே நான் இப்படி ஒண்ணு செய்ய மாட்டேன். அதெல்லாம் முடியாது. மரியாதையா அப்பா சேஃப்ல இருந்து 30,000 ரூபாய் எடுக்கிறியா? இல்ல கூச்சல் போட்டு அப்பா எழுப்பட்டுமா? அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமா? சந்த சொல்லிட்டானா? வேண்டாம் நிலா, அப்பா எதிரில நான் இப்படி திருடுறது. கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்றேன். இது திருட்டு இல்ல, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். சரி நிலா. வெளிய சொல்லிவிடாத. ஏமா, நீ என்ன வழக்க கொண்டு வச்சு கடிச்சுக்கிட்டு இருக்க? பேசாம எடுத்து போட்டு படுத்துக. சரிப்பா. எனக்கு நினைக்கு நினைக்கு சிரிப்பு வருது. ஆமா, அது என்ன ஒரு தாம்பு கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்த, ஏமாந்து போயிட்டியே. அப்பா, என்ன விட நீங்க தான்ப்பா ரொம்ப ஜாஸ்தி ஏமாந்து. நீ ஏமா இல்லைய, ஒரு குச்சி தான் விளையாண்டார். கழுத படுத்துக்க, படுத்துக்க. சரிப்பா. வெரி குட். இப்பதான் கொஞ்சம் தைரியசாலி ஆயிருக்க, ஆக வேண்டியிருக்கு. பயப்படாத. எண்ணி பாத்தியாரா? கரெக்டா இருக்கா? 10, 20, 30. வெரி குட். போய் தூங்கு போ. மகாராஜராஜேஸ்ரீ திகம்பரவர்களின் 7வது புத்திரி சௌபாகியவதி கமலாவை, மகாராஜராஜேஸ்ரீ ராவதூர் ராமசாமி அவர்களின் ஏக புத்திரன் சிரஞ்சீவி கண்ணன் எம்ஏ கிளாஸ் அவர்களுக்கு கனிகா தானம் செய்து கொடுப்பதாய். வர வரதட்சணைக்காக 10,000 கட்டி வராகன். 10,000 கட்டிங்கிறார? 30,000 இருக்கா? 30,000 கட்டி வராகன். பதடையா என்ன அது? அபிஷ்டு, பணத்தை எடுந்தாக்க பணத்தை எடுக்கிறீ.
ஓம் மங்களம் என்னங்க மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான்னு சொல்லுவாங்களே பாத்தீங்களா பகவான் மனசு வைக்கலன்னா அந்த கிழவர் தலையதானே நம்ம கமலாவை கட்ட வேண்டியிருந்திருக்கோம் ஏதோ கடவுள் கிருபையால கமலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கவலை இல்லை ராணி பெரியவளார வரல அது சரி சந்திரக்கு திடீர்னு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது அதான் எனக்கும் புரியல நோட்டு கட்டை கொண்டு கொடுத்தான் வேதப்பா இவ்வளவு பணம்னு கேட்டேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன ராபகதூர் கையில கொண்டு போய் கொடுத்து அவர் இஷ்டம் போல செலவு பண்ண சொல்லுங்கன்னு அப்படியே ஆமா 30,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை 300க்குள்ள முடிச்சுட்டாரு அத பத்தி நமக்கு என்ன ஏதோ காமாசோமான்னு கல்யாணம் முடிஞ்சு அது ஒன்னே போ அது சரி உனக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுடி சித்தி நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க ஷாபாடா ஓய் ஐயா கண்ணன் கல்யாணத்தை ஒரு விதமா முடிச்சாச்சு இந்த சந்திரன் மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தா நீலா கல்யாணத்தையும் செலவோட செலவா சிக்கனமா முடிச்சு சிக்கனமா தானுங்க முடிச்சிருக்கோம் சிதம்பரம் கொடுத்த 30,000 300 ரூபாய் தான் செலவாயிருக்குங்க வை வை ஏயா சட்டம் போட்டு பேசுற எதமா பைத்தியம் அங்க அங்க அந்த ஓ வாங்க 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 எங்க இப்படி கால்நடையா புறப்பட்டீங்க ஓய் என்ன அவரை பார்த்து கால்நடைங்கிற அவர் என்ன ஆடா மாடா ரெண்டும் இல்லைங்க பசு பசு சாதாரண பசு இல்ல டாக்டர் பசு எங்க இப்படி ஒண்ணும் இல்ல கல்யாணம் எல்லாம் ரொம்ப விபத்தியா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் வரதட்சணை எல்லாம் ஒழுங்கா வந்து சேர்ந்ததுங்களா ஏதோ ஒரு மாதிரியா ஒரு 30,000 உங்களுக்கு தான் தெரியுமே அந்த திகம்பர் பரம ஏழைன்னு பார்க்க பரதாகமா இருந்தது சார்வான்னு கொடுத்ததை வாங்கிக்கிட்டேன் அது சரி ஒரு தம்படிக்கு லாட்டரி அடிக்கிற திகம்பர் உங்களுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுத்தாருன்னு கேக்குறேன் ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதா எதுக்கு இது வேணும் அவங்க அண்ணன் மகன் இருக்கிறானே சந்தர் அவன் ஏற்பாடு பண்ணான் அதுதான் இல்லைங்கிறேன் திகம்பருக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு லாட்டரி இது என்ன அது புதுசா இருக்குது பம்பர் அதுக்குள்ள என்ன சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா முழுக்க கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 30,000 ரூபாய் ரொக்கமா அல்லது ப்ரோ நோட்டா நோ 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 வாட் நோ நோ கரன்சி நோட்டு சர்க்கார் செலவு காய்தான்னு அப்படி சொல்லுங்க அந்த நோட்டை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்களா ஏன் கள்ள நோட்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்களோ கள்ள நோட் இல்ல என்ன கொள்ளை அடிச்சிருப்பானோ இருந்தாலும் இருக்கும் திகம்பர் அதுவும் ஜீவா அதுக்கு மேலையும் ஜீவா ஏன் குரங்கு பிள்ளை அச்சு சுமாரு ராவ் பகதூர் அந்த நோட்டுகளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுண்டா அது எப்படி சார் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் 100 ரூபாய் நோட்டெல்லாம் ஆனா ஒண்ணு சார் அந்த நோட்டுல உள்ள நம்பர் எல்லாம் நான் டைரியில அடிக்கடி குறிச்சு வைக்கிறது வழக்கம் திகம்பர் கொடுத்த நோட்டு நம்பரும் ரெண்டும் ஒன்னா இருக்கு பாருயா ஐயா நம்ம இரும்பு பொட்டில இருந்தே பணத்தை எடுத்து நம்ம கையில குடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்களையா எதுக்கு இது வேணுங்க அதை நீ சொல்லாதையா இல்ல நீ ஏன் சொல்லி தொலைக்கிற இல்ல ஐயா நம்ம சாமார்த்தியமா ஏமாந்த முட்டாள் ஆயிட்டம் ஐயா அது எப்படிங்க இரும்பு பொட்டி சாவி உங்க கையில இருக்கும்போது யமன் அறியாமையா உயிர் போயிடும் ஐயா ஒரு யமனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையா பல யமன் சேர்ந்தல்ல ஐயா பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அத பத்தி சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிருந்தேன் ஆஹா என்ன பக்தி என்ன பக்தி டாக்டர் சார் ஒண்ணு பேசாத வச்சு எடுத்து விடுவேன் கை பரபரன்றது
பதட்டப்படாது, ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. எனக்கு சதாசிவமும் கலங்கி போயிருக்கு. இதை முழுக்க கேளுங்க, அப்புறம் சர்வாங்க கலக்கம் தான். கோவில்ல அந்த திகம்பர் வீட்டுல ரெண்டு அரட்டிக்கிட்டு இருக்காங்களே, உஷா ராணின்னு. சரி பாத்துங்க, அவங்க என்னமோ பேசிக்கிட்டு ராபோதர் நல்லா ஏமாந்தாரு, சரியா ஏமாந்தாரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் கேலியா இருக்குதா? கேலி இல்ல ராபோதர், அவங்க பேச்சுல இருந்து உங்க பணத்தை திருடியது உங்க பிள்ளைன்னு தெரிய வந்தது. என் மகன் கண்ணனா? ஆமா, உங்க மகன் கண்ணன் தான். உங்க அயன் சேஃப்ல இருந்து ரூபா 30,000 திருடி கண்ணன் திகம்பர் கையில கொடுக்க, திகம்பர் உங்க கையில கொடுக்க, அவங்க திட்டப்படி கல்யாணம். பிரமாதமா ஜோரகர். ஐ ஓகே அப்பாய, மடப்பையன். என்னங்க தடி பையன்? என்ன இவரை செஞ்சீங்களே? இவரை நான் செஞ்சுதானா ஐயா? அந்த கண்ணன் பையன் வரட்ட நான் சொல்றேன். என்ன இல்லையே? ஆமா ஐயா, காலை தூக்கி என் தரையில போட்டுக்க, மரியாதையை கெட்டு போச்சு. எனக்கு லேட் ஆச்சு, நான் வரேன். குட் ஈவினிங். வணக்கம். நமஸ்காரம். 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 ஓய், என்ன நமஸ்காரத்தை கொத்துறேன்? என்னயா நமஸ்காரத்தை கொத்துறேன்? இல்ல இல்ல, ஒன்னா நான் கொத்திப்படுறேன் பாரு. ஐயோ, வேட்டி திருக்கி நெருப்பு விட்டேன், இனி வேடிக்கை. இறங்க ஐயா. இனி அந்த கண்ணைய மகன் இல்லையா? பின்னே யார்? இருக்கட்டும், அந்த பையனை என்ன செய்யறேன் பாரு. காதலர் இருவரும் கருத்தொன்றாகி, காதலர் இருவரும்
சந்தேகம். திடீர்னு எங்க சந்திரனாவுக்கு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது? அதுவா, நான் புதையல் எடுத்து அவங்கிட்ட கொடுத்தேன். புதையலா? என்ன இது நியாயமா? எங்க அப்பா மாத்திரம் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொன்னாரு, அது நியாயமா? ராவ் பகதூர் சட்டவிரோதமா வரதட்சணை கேட்டார, அது நியாயமும்? ஹாச்சந்தர் மங்களம் உண்டாகட்டும். உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆச்சரியம். இந்த நேரத்தில் கூட என்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது பேராச்சரிய பேராச்சரியம். அது ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும். என்ன மன மக்களே, நீங்க தான் நல்ல பால்ல ஒரு துளி விஷத்தை கலந்துட்டீங்களே, உங்களை எப்படி மறக்க முடியும்? அன்புள்ள சகோதரி, உனது சகோதரனாகப்பட்டவன் வருங்காலத்திலே ஒரு பெரிய டாக்டர் ஆகக்கூடியவன். இந்த டாக்டர் கையினால் விஷத்தை கொடுத்தாலும் அது பல வியாதிகளை குணப்படுத்தும். உன்னுடைய மாமனாருக்கு ஒரு கொடிய நோய், அதாவது பேராசி என்ற நோய், அதுக்கு நான் கொடுத்த மருந்துதான் கரெக்டுமா? ரொம்ப கரெக்ட். என்ன இருந்தாலும் இந்த பேச்சை கேட்டு அவர் திருடி இருக்கவே கூடாது. ஓஹோ, நீங்களா மிஸ்டர் ரா பகதூர்? உங்களுக்கு ஆயுசு 100. அடைய கண்ணா, நம்முடைய குத்து வெளியாகிவிட்டது போல இருக்கேடா. டாக்டர், நீங்க என் வருங்காலத்தை மருமப்புள்ள, அப்படி இருந்தோம் நீங்களும் சேர்ந்து மிளகாப்படி தூவிட்டீங்க. என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? நீங்கள்லாம் சேர்ந்து கூண்டோட கைலாசம் போறீங்க பாருங்க. கைலாசமாவது வைகுண்டமாவது என்னப்பா இது? ஏண்டா இன்னுமா என்ன அப்பாங்கிற நீ? இனிமே நான் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடுறது? ஏய், என்ன நையாண்டி பண்ணி பாக்குறியா, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? என் பணத்தை நீ எப்படி எடுக்கலாம்? என்ன ஊரா விட்டு பணத்தை எடுத்தா உங்க பையனை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஊரா விட்டு பணத்தை எடுத்து பாரு, உடம்பு தோல உரிச்சு போடுவான். அதனாலதான் உங்க பணத்தை எடுத்தேன். அட பய எழுத்துல பேசுறான். என்ன மாப்பிள, குட்டி பக்கத்துல நிக்கிறாங்கிற திமிர்ல பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ண பாறானா? என்ன சமாச்சாரம் ராவ் பகதூர், என்ன நடந்தது? என்ன நடந்ததா டாக்டர்? ஏன் இரும்பு பொட்டிய கொள்ளை அடிச்சுதான் அந்த திருட்டு பயம் அவன். திருட்டு பயமாவே இரும்பு பற்றிய கொள்ளையடிச்சுட்டா? எதுக்கு ராவ் பகதூர்? எதுக்கா? எதுவும் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்களும் பெரிய ஆளுதான். எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு தெரியாது ராவ் பகதூர். நிஜமாவா? உண்மையாவா? யாரு கண்டா? இந்த களவாணி பயப்புள்ள உங்களுக்கு தெரியாம இதை செய்தாலும் செய்திருப்பான். இந்த காலத்து பசங்க ஒரு பொட்டச்சிக்கா புல கூட பண்ணுவாங்க. இங்க பாருங்க டாக்டர், பாருங்க கொடுமையை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற நம்பரும் இதுல உள்ள நம்பரையும் பாருங்க. இதுல உள்ள நம்பரும் இதுல உள்ள ஆமா, இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒன்னா இருக்குதே, இதுக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? இதெல்லாம் என் இரும்பு பொட்டியில ஏற்கனவே இருந்த நோட்டோட நம்பர். இதே நம்பர் உள்ள நோட்டை திகம்பர் வரதட்சணை என் கையில கொண்டாந்து கொடுத்திருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன? எல்லா பயலும் பிராடு. இவங்களை எல்லாம் நான் இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. நான் வரதட்சணைக்காக 30,000 ரூபாய் செக் எழுதி எங்க சித்தப்பா கையில கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் வரதட்சணைக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆகையினாலே இந்த செக் இப்ப எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் வயசை எரியுது. எரியப்படா, எரியும். என் குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமே பண்றேன். இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் சென்ற ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அங்கே உங்க ஹனிமூனை முடிச்சுங்கன்னு சொல்லியிருப்பேன். டேய் கண்ணா, இது நியாயமாடா? இப்படி எல்லாம் செய்யலாமாடா? டேய் ராபகதூர், போனா போகுது, மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தா உங்க மகன்தானே, இந்த குற்றம் எல்லாம் சகஜம். இது சாதாரணமான குற்றமா? இது பெரிய கிரிமினல் கேஸ். இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். கொடுக்கலாம், அமோகமா கொடுக்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய முதற்கடமை இதை விட வேற என்ன இருக்குங்கிற. நீங்க சட்டவிரோதமா வரதட்சணை வாங்குனீங்களே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? யார் ராவ? அவர் பெரிய மனுஷன், நீ இதெல்லாம் கேட்க கூடாது. அதானே, யாருக்காக வாங்கின? யாருக்கு வாங்கின? நீ நல்லா இருக்கணும் தாண்ட வாங்கின. நான் நல்லா இருக்கணும் தான் நானும் திருடினேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்ன திருடனாக்குனீங்க. நீங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வரதட்சணை கேட்காம இருந்தா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? நீதான் 30,000 ரூபாய் புகைச்சு போச்சு.
கண்ணன் நிரபராதி. அவனை திருட சொன்னது நான் தான். என்ன போலீஸ்ல படுங்க வெண்டிங்க எது வேண்டுமான அழிச்சிங்க. உங்க மகன் மன்னிச்சுக்கும். அடக்கி என் முகத்தை முடிக்காம போ. உன ஜென்மத்துல நீ என்ன பாவத்தை செய்தியோ, யார் யார் வீட்டுல கொள்ளைய அடிச்சியோ, அதனாலதான் ஆண்டவனா பார்த்து உன கொட்டையடா கொடுத்துருக்கான். உன் முகரை பார்த்தா கூட என் மகன் மேல உள்ள கொஞ்ச நெஞ்ச வாஞ்ச கூட போயிடும். போகடா வெளியே. சித்தப்பா என்ன மன்னிச்சிருக்க. இதான் சரியான சமயம். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஏ கருப்பா கூப்பிடுறா போலீஸ. வாங்க கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணுங்க. திருட்டு நடந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அந்த திருட்டுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் கிடையாதா? எனக்கு வர வேண்டிய 30,000 ரூபாய் போச்சே. அந்த 30,000 ரூபாய் வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பாரிஸ்ல படித்துக்காக அவனை லண்டனுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அப்படியா? ராஸ்கல் அனுப்பாதீங்க. லண்டனுக்கு அவன் அனுப்பாதீங்க. அது அவனுக்கும் சரியான தண்டனை, உங்களுக்கும் பணம் மிச்சம். என்னடா டாக்டர் போய் நம்மளையும் மடக்கி விட்டான. சரி டாக்டர், உங்களுக்காக போனா போதும், நான் போலீஸ கூப்பிடல. ஆனா ஒண்ணு, இந்த பயனை இவன் கொஞ்சாதையும் நகநட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு கந்த துணியை கட்டிக்கிட்டு இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடணும். ஆமா கமலா, கடவுள் இருக்க புறப்படு. அப்பா நான் வரேன். ஏண்டா வர்ற? போடா, போய் தெரு தெருவா பிச்சை எடுத்தா தான் பணத்துடைய அருமை தெரியும். நான் இப்பவே என் சொத்தெல்லாம் வித்து பணமாக்கி பட்டணத்துக்கு போய் ஒரு பேங்க்ல போட்டு ஏதாவது ஒரு சோம்பேறி மடத்துக்கு ஒயில் எழுதி வச்சுப்படுறேன். இல்ல ஏன் பேர உயிர் எழுதி வச்சுக்கிறேன். எந்த பயலையும் நான் சித்த முடியாது. அப்பா விடியா மூஞ்சி, இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்கப்படாது. போ வெளியில. அந்த என்ன காரியம் செய்தேன்? நீ ராவ் பகதூருக்கு அவர் மகன் பேரில் உள்ள கோபத்தை விட உன் பேரிலே எனக்கு 10 மடங்கு கோபம். டாக்டர் பசுபதி எல்லா விவரமும் சொன்னார். உடனே ஓடி வந்தேன். சித்தப்பா நான் பெரிய அபராதி. என் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உங்கள் அவமானத்துக்கு ஆளாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இதே ராவ் பகதூர் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்யல. என் பேரு டாக்டர் சந்தர். சந்தர், சந்தர் போட்டிருக்காரு. சோம்பேறி மடத்துக்கு உயிர் எழுதி வைக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ரங்கு பிள்ளை, ஐயா நம்ம ஸ்கீமெல்லாம் ஒரு ட்ரீமா போச்சு. என்ன அந்த பைய சந்தர் இருக்கானே, அவன் என்ன ஆட்டி வச்சதுக்கு அவனை சரியா மாட்டி வைக்கணும்னு பார்த்தேன். அவன் தப்பிச்சுக்கிட்டான். பாவம், ஒன்னும் அறியாத கண்ணன் தான் மாட்டின் இருக்கான். கண்ணர் பெரிய கில்லாடி இல்ல. இல்லாடி ராபவது வெண்ண கொடுக்க சமாளிப்பாரா? ரங்கு பிள்ளை, ஐயா இது நடக்கப்படக்கூடாது. நீ எனக்கு ஒரு ஒத்தாசி செய்யணும். என்ன? ராவ் பகதூர் ஹைவேஜ் எல்லாம் நீலா பேருக்கு எழுதி வைக்க சொல்லணும். அப்புறம் நீலாவுக்கும் எனக்கும் கல்யாணமா? அப்புறம் அப்புறம் அந்த நீலாவ ஒரு தூள்ல கட்டி வச்சு அவ கர்வம் தீர இதை சவுக்கால அடிக்கணும்னு. நல்லா அடிங்க. ஆனா இத முடிச்சு வச்சா எனக்கு என்ன தெரிய? நீலாவுக்கு கிடைக்கிறதுல பாதி உனக்கு தான். என்ன உதையிலையா ஆசையிலையா? என்ன இருக்கு பிள்ளை, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படியாவது
அந்த சந்தர் பையன் நீலாவை நினைச்சு 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 டீலாவா போய் பைத்தியமா தெரு தெருவா சுத்தறதே நான் இந்த கண்ணால பார்த்து அப்படின்னு சிரிக்கணும். அது ஒண்ணும் நடக்காதுங்க, அவர் தான் பெரிய கோடீஸ்வரராச்சே. என்னது சந்தர்ங்கிற பேரை கோட்டீஸ்வரன் மாத்தி விட்டானோ? இல்லைங்க, நிஜமாவே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எப்படி? தென்னாப்பிரிக்காவில இவர் தாய் மாமா இருந்தாரா, சாக போகும்போது அவரை தத்து எடுத்துக்கிட்டாரா, முத்தெல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்தெடுத்தா. நம்ம சந்திருக்கா? ஓஹோ, அதுதான் அந்த மைனர் நம்ம மதிக்காத மாதிரி நடந்துக்கிறான். ஐயா, நம்ம காரியை தப்ப முடிக்க போற. நீங்க வரதட்சணை கேட்கலன்னா ஒரு காரணம் கூட கேட்க மாட்டேன். அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஏப்ப ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன செய்யறது, ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்ட. என்ன? ஒரு புதிய சம்பந்தம் வந்திருக்கு, இத உத்தேசம் பண்ணி அந்த பழைய வாக்குறுதியை மீற வேண்டியதா இருக்கு. எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். ஏன் கல்யாணமா? ஏப்பா, ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவர்களை எப்ப கல்யாணம் பண்றது? இது என்னடா கூத்து, எத்தனை கணவர்களையா? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அக்னி சாட்சியா இன்னும் ஆகல, ஆனா மன மனசா ஆயிடுச்சு. என்னமா உளற? நான் கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். நீங்கதான் என் மனச மாத்துறதுக்காக அவர் அடிக்கடி இங்க வர சொல்லி கடைசியில நான் அவரையே கல்யாணம் பண்றதாக வாக்கு கொடுத்துட்டேன். அவரே? அது எந்த தோற? டாக்டர் சந்தர். எதது சரியா போச்சு? போ, நான் பசுபதியை கூட்டிட்டு வர சொல்லி கணக்கை அனுப்பிச்சிருக்கிறேன். அதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. டாக்டர் சந்தர தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா அது வம்பா போச்சுது? எங்க அப்புறம் நான் அப்படி துணிச்சலா கூட கேட்டது கிடையாது. அவன் பெரிய கோடீஸ்வரன், எக்கச்சக்கமா வரதட்சணை கேட்டான். கேட்டா கொடுக்கதான் வேணும். நீங்க அண்ணாவுக்கு கேட்கலையா? பேசாத பேசாத, அந்த ராஸ்களை பத்தி என்கிட்ட பேசாது. போங்கப்பா, அண்ணாவும் மதினியும் போனதுல இருந்து இந்த வீடே சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து என் கல்யாணத்தை முடிச்சிருங்க. டாக்டர் சந்திர கூட வர சொல்லியிருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? அப்புறம் நான் என்னத்துக்கு? வேணா கொஞ்சம் அட்சதையை அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, வரட்டும் பாக்கலாம். ஆனா ஒண்ணு, வரதட்சணை விஷயத்துல அவன் பிடிவாதம் பண்ணா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமஸ்காரம். அவரே வந்துட்டாருப்பா. வாங்க டாக்டர், வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நானே உங்களை வீட்டுல வந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். அங்க வந்தா உங்க சித்தப்பா இருப்பான். நீங்க வருத்தப்பட்டுட்டாலும் சரி, அவன் முகத்துல முடிச்சு எனக்கு அபிப்பிராயம். நடந்து போன கதையை பத்தி ஏன் பேசுறீங்க? விட்டு தள்ளுங்க, புதுசா ஏதாவது சமாச்சாரம் இருந்தா சொல்லுங்க. நான் புதுசா என்னத்தை சொல்ல போறேன்? எல்லாம் என் குழந்தை நீலாவை பத்தி தான். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஏதோ ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரு புள்ளதான் எனக்கு இப்ப ஆதரவா இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்தாலும் இது இன்னொருத்த வீட்டுக்கு போறதுதான். அது கல்யாண விஷயமா தான் உங்களை வரவழைச்சேன். என்ன, அடுத்த வாரமே முகூர்த்தம் வச்சுக்கலாம்ல? முகூர்த்தம் என்ன இழுக்கிறீங்க? கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கணும்னு நான் சொல்லல. குழந்தை அப்படி பிரியப்படுது, எனக்கோ குழந்தைய விட்டு பிரியறதுக்கே மனசு இல்லை. ஆனா உங்களையாவது இந்த வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னா அதுக்கு தகுந்த யோக்கியதை என்கிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க பெரிய கோடீஸ்வரம். அதனால நானே உங்க வீட்டோட மாமனாரா வந்துடலாம்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம யோசனை? ஐடியா, இத நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இது வேணும்? நீலா, நீ ஓடி போய் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோங்க. இருக்கட்டும், இப்போ முதல் அங்கத்தை கவனிப்போம், அதாவது கல்யாண வைபவம். எனக்கு வேற யாரும் பிரதர்ஸ் கிடையாது. எங்க ஃபேமிலியில இதுதான் முதல் விசேஷம். ஆகையினால என்னோட கல்யாணத்தை பிரமாதமா அமக்கரமா நடத்தும். என்னத்துங்க அனாவசியமா பணத்தை காசை செலவு பண்ணிக்கிட்டு? அப்படின்னு நான் சொல்லல. என் கல்யாணத்தை கிராண்டா தான் நடத்தணும், குறைஞ்சபட்சம் 10,000 செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு என் மாமா உயிர்ல எழுதி வச்சிருக்க. என்ன நீ எல்லாம் பேசாம இருக்கிற? ஏன்பா, எந்த பொண்ணாவது தன் கல்யாணம் கிராண்டா நடக்க வேண்டாம் சொல்லுவானா? அப்போ அது செட்டில். ஆமா செட்டில். இனி இரண்டாவது அங்கம், அது ஏற்கனவே தீர்மானம் பண்ண விஷயம். அது என்ன? இது ஆபரணம் அலங்காரம் ஏது? என் கழுத்தை அறுத்துருவீங்க போல இருக்கு. ராவ் பகதூர், கண்ண கல்யாண விஷயமா நம்ம டாக்டர் டாக்டர், அந்த துரோகி பாய பேச்ச என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு கோடி வணக்கம். ராவ் பகதூர், ராவ் பகதூர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த சந்தர்ப்பத்துல
நீலாவோட தாயார் போட்டிருந்த நகையெல்லாம் நியாயப்படி நீலாவை தான் சேரணும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கோ? ஏது ஏது, நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்குது. அட, நான் அப்ப சொன்னேன் சரி சார். ஆனா இப்ப அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எல்லாம் பேங்க்ல போட்டுட்டேனே. போட்டுட்டதை எடுத்துக்கிட்டு வாங்களே. ஐயா ஐயா, அவ்வளவையும் வித்து பணமா போட்டுட்டேனே. பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நகையா மாத்திடுங்களே. இவ்வளவு உன் விருப்பமா? நீலா, என் விருப்பம் இல்ல. அப்படி சொல்லு, என் உரிமை. டாக்டர் டாக்டர், இந்த பொம்பளைங்களை படிக்க வைக்கிறது டேஞ்சருங்கிறாங்களே. சரியா இருக்கு டாக்டர். கரெக்ட். அப்ப பெண்ணுக்கு நகை சம்பந்தமா 20,000? ஏது ஏது, நான் காவியை கட்டிட்டு காசி பக்கம் போக வேண்டியதான் போல இருக்கே. நான் என்ன செய்யறது ராவ் பகதூர், என் மாமா உயிர்ல அப்படி எழுதியிருக்கே. அப்ப இதுவும் சரிதான், அடியேனே மொட்டை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. பேசா போச்சு, சம்மருக்கு நன்னா இருக்கும். அப்படியே தலையில கொஞ்சம் சந்தனத்தை தடவிடுங்க, திவ்யமா இருக்கும். அப்புறம் அடுத்தபடியா மாப்பிளக்கி ட்ரெஸ்? அதுக்கு என்ன, நம்ம சேலம் குண்டஞ்சி வேஷ்டியில ஒரு ஜதையும் மதுரை வலப்பணியாலையும் ரெண்டு அழகா வாங்கி கொடுத்துறேன். இந்த வேட்டி கிட்டி எல்லாம் சுத்த கர்நாடகம். நமக்கு டீசென்டா பாரிஸ்ல இருந்து ஒரு 4 டசன் ட்வீட் சூட், ஹேட், பூட். பெல்ஜியத்ல இருந்து பஸ்லார் டைமண்ட் டைப்பிங் அண்ட் வைர மோதிரம். சுவிட்சர்லாந்துல இருந்து பஸ்லார் கோல்ட் வாட்ச், வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப், 32 ஜுவல் வித் கேலண்டர். எஸ் அதோட அமெரிக்காவில இருந்து ஒன்னே ஒண்ணு, பஸ்லார் கெடிலாக் கார். ஒண்ணு போதுமா? போதும், இன்னொன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நான் எங்கேயா போய் கண்ண கோல் வைக்கிறேன். அது உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் மிஸ்டர் ராவ் பகதூர். அது போகட்டும், இந்த ஐட்டங்களுக்கு எல்லாம் ஒரு 50,000. அப்படின்னு உங்க மாமா உயிர்ல கண்டிருக்குதா? கரெக்ட். அப்ப இதுவும் செட்டில்டாவது, பாசஞ்சர் ஆவது. அடுத்தபடியா அங்கம் 4, அதாவது வரதட்சணை. எதது வரதட்சணையா? வரதட்சணையினால எனக்கு பிடிக்காதே, அது சட்டவிரோதமாச்சு. ராவ் பகதூர், கண்ணன் கல்யாணத்துல சார் சார், அந்த சண்டாள பைய பேச எங்கிட்ட பேசமானாலும் எத்தனை தடை சொல்றது? அந்த சண்டாள பைய வெறும் எம்ஏ சார, அவனுக்கு போய் வரதட்சணை 30,000 வாங்கிருக்கீங்களே. நான் வாங்கலையே, என்ன மோசம் பண்ணிட்டாங்களே. என்ன இருந்தாலும் நீங்க கைய நீட்டி வாங்கினீங்களா இல்லையா சார்? வாங்கினீங்கல்ல. அந்த வெறும் எம்ஏக்கு 30,000 வரதட்சணை வாங்கியிருக்கப்போ அடுத்த வருஷம் நான் எம்பிபிஎஸ். அட, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 60,000 வரதட்சணை கொடுக்கலாம். 60,000? ஓ மை காட், என்கிட்ட ஏது சார் பணம்? சார், உங்க பெட்டியிலிருந்து 30,000 ரூபாய் திருடு போயும் கூட உறைஞ்சது நிறைஞ்சது தெரியாம இருந்திருக்கீங்களே. அப்படின்னா அந்த பெட்டியில எத்தனை லட்சம் இருந்திருக்கணும்? மிஸ்டர் ராவ் பகதூர், உங்க டைரி எல்லாம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் சார். சார்தான், வருமான வரி ஆபீசருக்கு நீங்களே கணக்கு கொடுத்து போல இருக்க. என்ன சார் செய்யறது, என்ன செய்யறது? வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணா சாஸ்திர விரோதம், மகா பாவம். அதனால 60,000 ரூபாய் வாங்கியே தீரணும் அப்படின்னு எங்க மாமா உயில் எழுதி வச்சிருக்காரு. உயில்ல, அந்த உயில கொண்டுகிட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. வரதட்சணைங்கிற பேரால காரணம் கொடுக்க மாட்டேன். வேண்டாம், வரதட்சணைங்கிற பேரால கொடுக்க வேண்டாம். அட, ஒரு பிப்பு, அன்பளிப்பு, நன்கொடை, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன், பிரசன்டேஷன், இப்படி ஏதாவது பேரை சொல்லி கொடுங்க. ஆனா கொடுத்தே தீரணும். அப்ப இதுவும் அடுத்தபடியா அங்கு 5, அதாவது மாப்பிளைக்கு பாக்கெட் மணி. ஒன்னும் அதிகமா வேண்டாம், ஒரு 10,000. இதுவும் செட்டில் ஆச்சுன்னா பஞ்ச அங்கமும் முடிஞ்சு. பாக்கெட் மணி 10,000 ரூபாய் செத்தாலும் கொடுக்க மாட்டேன். உங்க உறவே தேவையில்லை சாமி. ஆல் ரைட், குட் பை. டாக்டர் டாக்டர், கொஞ்சம் இருங்க அப்பா. என்னை விட உங்களுக்கு பணமா பெருசு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க காலடியிலே விழுந்து என் பிராணனை விட்டுருவேன். நன்றி. நினைச்சாலே குடல் நடுங்கு. போச்சு எல்லாம், போச்சு தாயோட போச்சு. என்ஜி பேங்க் இன் லிக்விடேஷன், என்ஜி பேங்க் திவாலா. ஐ அம் சோ சாரி. என்ன செய்யறது, எல்லாம் வினைப்பயன். ஐயோ, எனக்கு புத்தி கெட்டு போச்சு. என் சொத்தெல்லாம் வித்து அந்த பேங்க்ல போட்டு வச்சேன். என் பிள்ளையும் விட்டு விட்டு துரத்தி விட்டது. அதனாலதான் எல்லாம் தொலைஞ்சது.
வரேன். பாத்தியா என் சொத்து பூரா போச்சது, இந்த நேரத்துல உன்ன கைய விட்டுட்டு போறாரே, இதுதான் காதலா? ஓ ஃபாதர், பட் இல்ல லவ்வி, காதலுக்கு கண்ணு இல்லப்பா. பகதூர் வணக்கம். வருங்கால மாமனார், எனக்கு வரமும் வேண்டாம் தட்சிணையும் வேண்டாம், இந்த தட்சிணமே உங்க பெண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ, ரொம்ப கட்டிக்காரமா பிள்ளைனா கட்டிக்கோ மாமனார், கட்டிக்கோ தாலி. அப்பா குழந்தை பசு, இந்த தந்தியை கொஞ்சம் படிப்பா. வெரி குட் வெரி குட். நம்ம கல்யாணத்துக்கு இப்போ ஆறு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு இல்ல. வாட், ஜென்ஜி பேங்க் இன் லிக்விடேஷன், பணம் போச்சா? டாக்டர் சந்தர், தேங்க்யூ. ராவ் பகதூர் வணக்கம். என்ன டாக்டர், நீலாவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே? நான் அப்படியா சொன்னேன்? நோ நோ, உங்க பெண்ணுக்காக வரதட்சணையே கேட்காத ஒரு பையனா தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல நினைச்சேன், ஆனா வாய் தவறி அது அப்படி வந்துட்டது. நான் வர்றேன். இப்படி பொய் சொல்லலாமா? பாத்தியா சந்தர், மனுஷனுக்கு பணம் போட அதிர்ச்சி இல்ல, பைத்தியமே பிடிச்சிட்டு. ஆமா ஆமா, நீ உன்னோட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ற. வாஸ்தவம், நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன், பிச்சைக்காரனா மாறிட்டேன், இந்த பாவிக்கு ஆதரவு காட்ட யாருமே இல்லையா? டாக்டர் சந்தர், என் மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இறக்கம்? ராவ் பகதூர், நீர் இன்று ஏழையாகிவிட்டதால் உம்மீது இரக்கம் காட்ட வேண்டும். அப்படித்தானே? என் சித்தப்பா சிகம்பர் உண்மை விட பரம ஏழை. அவர் இந்த வீட்டுக்கு வந்திருந்த போது நீர் அவர் மீது கருணை காட்டினீரா? அன்று அவர் யாச்சகன், நீர் சீமான். அந்த அகந்தையிலே அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினீர். உம்முடைய செல்வ செருக்கு எந்தெந்தைக்குமே நிலைத்திருக்கும் என்ற துமரோடு இருந்தீர். உம்மை விட பெரிய லட்சாதிபதிகள் பிச்சைக்காரனாக மாறுவதையும் கோவணாண்டிகள் கோடீஸ்வரனாக ஆவதையும் மறந்துவிட்டீர். உமக்கோர் பெண் இருப்பதாகவே நீர் எண்ணி பார்க்கவில்லை. உம்முடைய பேராசை சதுரங்கத்திலே பெற்ற மகனையே ஒரு சூதுக்காய் ஆக்கினீர். அவனுடைய இல்லற இன்பத்தை 30,000 ரூபாய்க்கு விற்க துணிந்தீர். ஆனால் தெய்வம் வேறு விதமாக திட்டமிட்டு விட்டது. நீர் ஏமாந்தீர், ஏழையானீர். இன்று உமது மகளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறீர். ஆனால் ராவ் பகதூர், முடிவாக ஒன்று சொல்லுகிறேன் கேளும். உமது மகள் நீலா என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள். நானோ என் சித்தப்பாவை நீர் படித்தன கொடுமைக்கெல்லாம் பழிவாங்காமல் உமது பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். உமது வீடு வாசல் பாத்திர பண்டம் துணிமணி தட்டுமுட்டு சாமான்கள் பட்டம் பதவிகள் அத்தனையும் ஏலத்தில் விற்றாவது எனக்கு வரதட்சணை உட்பட 150,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் உமது பெண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. என்ன சொல்லுகிறீர் ராவ் பகதூர்? போதும் டாக்டர், போதும், எனக்கு புத்தி வந்துருச்சு. வரதட்சணை கொடுமையான திகம்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறத இப்பத்தான் நான் உணர்றேன். அந்த நிலக்கண்ணாடியை போய் பாரு, இன்னும் தெளிவா தெரியும். டாக்டர், திகம்பரை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அதுக்கு பரிகாரம் என் மகன் செய்துட்டான். இப்பதான் தெரியுது அவருடைய அருமை பெருமை எல்லாம். கனக பிள்ளை, ஐயா, நீ போய் என் அருமை மகனையும் மருமகளையும் என் சிநேகிதர் திகம்பரையும் எல்லாரையும் கூட்டிட்டு வா. திகம்பர் வாங்க, என்ன மன்னிச்சுங்க. என்ன இது? இல்ல, நீங்க அவசியம் என்ன மன்னிக்கத்தான் வேணும். நீங்க ஒரு குத்தமே செய்யலையே. கடவுள் உங்களை மன்னிச்சுட்டார், கவலைப்படாதீங்க. கண்ணா, அப்பா, என்ன மன்னிச்சுக்கடா கண்ணு. அப்பா, மாமா, இயற்காய் சாயிரமா. அம்மா, உன்னை போற உள்ள கிரகலட்சுமி என் வீட்டுக்கு வந்த பிறகு என் இடத்துல இருந்த தனலட்சுமி போறதை குறித்து வருத்தமே இல்லை. நீலா, டாக்டர் சந்தர் பெரிய கோடீஸ்வரன், அவர் தகத்துக்கு திறந்த பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ அவரை மறந்துடும்மா. வேண்டாம் மிஸ்டர் ராவ் பகதூர்,
என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் மன்னிச்சுக்கிறதா? ஆமா, நான் கோடீஸ்வரனும் இல்ல, என்கிட்ட சிங்கிள் பை கூட இல்ல. உங்களுக்காக ஒரு நாடகம் ஆடினேன். நீலா இப்படி வா. ஒரு காலனா கூட வரதட்சணை வாங்காம உங்க அப்பாவுக்கு முன்னால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட நாடகத்துல இன்னும் ஒரு சின்ன சீன் பாக்கி இருக்கு. பகதூர், சித்தப்பா, கண்ணா, டாக்டர் பசுபதி, எல்லோரும் கவனமா கேளுங்க. இந்த தந்தி இருக்க, இது அவ்வளவு சுத்த ஹம்பத். உங்க பணம் அவ்வளவும் பத்திரமா பேங்க்ல இருக்கு. கண்ணா, அது யார் தெரியுமா? அந்த தந்தி போ. யாரு தெரியல? யார்? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் பப்ளி மாஸ். அப்படியா மாப்பிள்ள, நீங்க இப்படி நாடகம் நடத்தலன்னா எனக்கு எப்படி நல்லறிவு வந்திருக்கும்? நாலு காசு கையில வந்த உடனே இருமாப்பு பிடிச்சு போய் அலைஞ்சேன். என் பழைய சிநேகிதர் திகம்பர மறந்தேன். அவர் மனசை புண்படுத்தினேன். பேராசை பிடிச்சு போய் அலைஞ்சேன். கடைசியில உங்களால நான் சீர்திருத்தம் அடைஞ்சேன் மாப்பிள்ள. அதனால அந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், கண்ணனுக்கு வேண்டாம். ஆமாப்பா, இந்த பணத்தினாலதான இவ்வளவு தொல்ல மாப்பிள. அந்த பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து நிஜமான கோடீஸ்வரனா வாழுங்க. ஆமா, இந்த விலை மதிக்க முடியாத வைரத்தை கொடுத்து என்னை ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆக்கிட்டீங்க. இனிமே எனக்கு அதுக்கு பணம். அதுவும் சரி. அப்போ இருக்கிற பணத்தை வச்சு ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுவோம். நாமெல்லாம் ஏக குடும்பமா இருப்போம். ரொம்ப கரெக்ட். வெரி குட், வெரி குட். கட்டிக்கோ தாலி, கட்டிக்கோ. ரொம்ப கட்டிக்கார மாப்பிள, இவரே கட்டிக்கோ. கங்கிராச்சுலேஷன்.